சுறாக்களிலும் சரி நாம் உலமாக்கள் பிரசங்கத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவர்கள் சித்தரிக்கும் போது அதை நமக்கு எடுத்து கூறும்போது இதை சொல்ல தவறுவதில்லை. ஒவ்வொரு முறையுமே இதை சொல்வார்கள். ஒரு முறை பேசிவிட்டு வந்துவிட்டு திரும்ப 5 நிமிடம் கழித்து திரும்பவும் அவர்களிடம் பேச வாய்ப்பு கிடைக்குமே ஆனாலும் கூட இந்த சொல்லை சொல்ல தவறுவதில்லை. அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அகமியத்தை அறிந்திருந்தார்கள். மேலும் அவர்கள் ஒழு செய்யும் பொழுது தண்ணீரை கீழே விடவிடாமல் அப்படியே கைகளால் தாங்கிக் கொண்டு அந்த தண்ணீரை மேலெல்லாம் பூசிக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உடல் கஸ்தூரி வாடை என்பதாக அவர்கள் இருக்கும் இடம் எல்லாம் கஸ்தூரி வாடை கமழ்ந்திருக்கும். அது மட்டுமல்ல அவர்களுடைய திருமுடி ஏதோனும் ஒன்று கீழே விடுமாயானால் அதை எடுத்து பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் நமக்கு மிகவும் முன் உதாரணமாக இருக்கின்றார்கள். எங்களுடைய சத்குரு நாயகர் வாப்பா நாயகம் என்று நாங்கள் மிகவும் அன்பாக அழைக்கின்றோம். அஸ்ஸையத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பரிசுத்த திருக்குடும்பத்தில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த திருக்குடும்பத்திலே தங்க தொடர் போல தொடர்ந்து எந்த விதமான கேப்பும் இன்றி அவர்கள் தொடர்ந்து 34வது டிசண்டன்ட் ஆக வழிமுறையாக தோன்றி எங்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நேர்வழி காட்டல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலானது. அப்படிப்பட்ட எங்களுடைய ஏகத்துவ விஞ்ஞான சபை சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெயரே ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று. ஆனால் அதில் ஒன்றுமில்லை. ஏகத்துவம் என்றால் ஓரிரை கொள்கை. நமது நாயக்கண்மையினை கண்மண்ணாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஓரிரை கொள்கை தான் ஏகத்துவ மெய். மெய் என்றால் உண்மை, ஞானம் என்றால் அறிவு, ஏகத்துவம் என்றால் ஒன்று. இதைத்தான் ஏகத்துவ மெய்ஞான சபை என்பதாக நாங்கள் அழைக்கின்றோம். அந்த ஏகத்துவ மெய்ஞான சபை எப்படி அது இயங்குகிறது, அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் உங்களுக்கு எளிதாக தரும் பொருட்டு நமது ஆன்மீக சகோதரர்கள் நூருல் ஹக், அக்பர் ஷாஜஹான் மற்றும் இஸ்மத் மற்றும் ஷேக் தாவூத் அவர்களுடைய அரும் பெரும் முயற்சியால் ஒரு ஸ்லைட் ஷோ அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது அநேகமாக ஒரு 15 நிமிடம் பிடிக்கும். ஆகவே இதை மிகவும் கவனமாக கேட்டு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏகத்துவ மெய்ஞான சபை, இந்த ஏகத்துவ மெய்ஞான சபை துபாயிலே கடந்த 33 வருட காலமாக இயங்கி வருகின்றது. துபாயில் மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, இலங்கை மற்றும் சவுதி, குவைத், தோஹா, கத்தார் போன்ற நாடுகளிலும் இந்த சபை மிகவும் சிறப்புடன் இயங்கி வருகிறது. இஸ்லாம் மார்க்கத்தின் குறிக்கோள் மெய்ப்பொருள் ஒன்றே எனும் உண்மையை உணரச் செய்யவும் நபிகள் பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழகுடன் போதிக்கப்பட்ட இஸ்லாத்தின் அழகு நெறிமுறைகளை எடுத்து சொல்லியும் அவர்கள் காட்டிய இறை ஞானத்தை மக்கள் மத்தியில் நிலைத்தை செய்து வேற்றுமை நீக்கி ஒற்றுமை அன்பு ஆகியன வளரச் செய்து எங்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவும் சமத்துவம் சகோதரத்துவம் நிலைக்கவும் பாடுபடுகிறது. மதத்தால், இனத்தால், மொழியால் பிளவுபட்டுள்ள மனித சமுதாயத்தை ஆன்மீகத்தால் ஒன்றிணைத்து மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் பேணி பாதுகாக்கிறது. இதை குறிப்பாக விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சபையில் எல்லாரும் முஸ்லிம்கள் தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் சிலர் பக்தர்களாக, அதாவது எங்கள் சத்குரு நாயகம் அவர்களை கரம் பிடித்து அவர்கள் வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு ஆனால் அவர்களுடைய மதத்திலே இருக்கிற பக்தர்களும் உண்டு. ஏனென்றால் எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்கள் மத மாற்றத்தை விட மனமாற்றத்தையே அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். நீங்கள் இணை வைக்காதீர்கள், ஓரிரை கொள்கையை மிகவும் ஸ்தாபிக்க பாடுபடுகின்றார்கள். மேலும்
மெய்ஞான விளக்கம் நல்கி இறைவனை அறிய வழிகாட்டுதல், மெய்ஞான நூல்கள் வெளியிடுதல், பயிற்சி மூலம் ஆன்மீக வளர்ச்சி பெற்று உள்மறைந்துறையும் இறை சக்தியை வெளியே கொணர்ந்து தன் வயப்படுத்துதல், மனிதன் தன்னை அறிவதான சுய தரிசன அனுபவம் பெற பயிற்சி அளித்தல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மீலாது விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடுதல், மேலும் ஞான மகான்களை நினைவு கூறுவதன் மூலம் அவர்களின் கொள்கைகளை நிலைநாட்டல், நாட்டுப்பற்றுடன் வாழ உதவுதல், நாம் வாழும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவிக்காமலும் மற்றும் அரசின் சட்டத்திட்டங்களை மதித்து முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க ஆவண செய்வதும், தீவிரவாத கொள்கைகள் மக்களிடம் பரவாமல் தடுக்க பாடுபடுதலும், மானிட தேவ சக்திகளை அறிந்து இரண்டர கலக்கவும் பூரணத்துவம் அடைய முயலவும் வாய்மையும் சாந்தியும் வாய்ந்த நல்வாழ்வு வாழ பாடுபடுதலும், மானிட வாழ்க்கையில் இன்றியமையாத சுகாதாரம் முதலான அவசியமான கல்விகளில் தேவையான விளக்கங்களை தேவைக்கேற்ப நல்குதல், கல்வி கூடங்கள் தொழிற்பயிற்சி கூடங்கள் மருத்துவ பணிகள் அமைத்து மக்களுக்கு சேவை புரிதல், பொதுநல சேவை புரிதல், ஆக்கமும் ஆக்கங்களுக்கு உறுதுணை புரிதலும் ஆகிய இவைகள் அனைத்தும் இந்த சபையின் நோக்கங்களாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தது நமது ஏகத்துவ மெய்ஞான சபையின் செயல்பாடுகளிலே முக்கியமாக நாம் சொல்லியிருப்பது மதரசத்துல் ஹசனின் ஃபி ஜாமியா யாசின் அரபு கல்லூரி. இது ஏகத்துவ மெய்ஞான சபையின் ஒரு அங்கம். இந்த மதரசா திருச்சி திண்டுக்கல் ரோட்டில், திருச்சியில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் சீதாப்பட்டி பிரிவு பூலாங்குளத்து பட்டி என்ற இடத்தில் மெயின் ரோட்டில் ஜே இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அடுத்த வளாகமாக அமைந்துள்ளது. இந்த கல்லூரியில் சுமார் 100 மாணாக்கர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த கல்லூரி 20 வருட காலமாக இயங்கி வருகின்றது. இந்த கல்லூரியில் எங்கள் ஷைகு நாயகம் அவர்களுடைய அறிவுறுத்தலின் படி அரபி ஆலிம் படிப்புடன் தொழிற்கல்வியும் கற்பிக்கப்படுகிறது. அதாவது அவர்கள் படிக்கின்ற காலத்திலே 1வது ஜும்ராவிலிருந்து 7வது ஜும்ரா வரைக்கும் படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தொழிற்பயிற்சி, கம்ப்யூட்டர் கோர்ஸ் மற்றும் பல தொழிற்கல்வி. அவர்கள் ஆலிம் பட்டம் முடிந்த பிறகு வெளிவந்தால் அவர்கள் யாரையும் எதிர்பார்த்து நிற்க தேவையில்லை. அவர்கள் வேலை கிடைக்கவில்லை, இமாமத்து வேலை கிடைக்கவில்லை என்பதாக நின்று அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் போய் கையெழுந்த தேவையில்லை. அவர்கள் தானாகவே தொழில் செய்து ஒரு சிறு தொழில் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற பாடுபடுகின்றார்கள். இந்த அருமையான இந்த திட்டத்தை பல மதரசாக்கள் அதற்கு பின்னர் அப்படியே பின்தொடர்ந்தன. குறிப்பாக பிலாலியா மதரசா, அதைத் தொடர்ந்து இன்னும் சில மதரசாக்கள் அவர்கள் அரபி கல்வியை சேர்த்து அதோடு சேர்த்து தொழிற்கல்வியையும் போட்டுகின்றார்கள். ஆக எங்கள் ஷைகு நாயகம் ஒரு சமூகத்தை, ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க பாடுபடுகிறார்கள். அந்த சமூகத்தை பின்பற்றி பல சமூகங்கள் பயன்படுவது மிகவும் நமக்கு சிறப்பானதாகும். மேலும் இந்த அரபி மதரசால சும்மா அவங்க படிச்சு கொடுப்பாங்க குரான் ஹதீஸ் அப்படின்றதா படித்துக் கொடுப்பார்கள், ஆனால் பார்த்தீர்களேயானால் பல மதரசாக்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால் அது மிகவும் ரசுல்லாவை எதிர்ப்பது போலவும் இன்னும் பார்த்தால் அப்படியே மனப்பாடம் செஞ்சுட்டு வந்து வெளியே வர்றது மாதிரியும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கு தசவுப் என்னும் ஆன்மீக கல்வியும் கற்பிக்கப்படுகிறது. இங்கு படிப்பவர்கள் அனைவரும் படிக்க வசதி இல்லாத ஏழைகள், அனாதைகள் போன்ற மிகவும் பின்தங்கிய ஆனால் படிப்பார்வமுள்ள குழந்தைகளையே சேர்க்கப்படுகிறார்கள். இவர்களிடமிருந்து எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை, ஒரு பைசா கூட வாங்குவதில்லை. இவர்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாமல் அவர்களுடைய தகுதி அறிந்து, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை அறிந்து, அவர்களுடைய அனாதைகள் என்பதை நன்றாக உணர்ந்த பிறகுதான், பரிசீலித்த பிறகுதான் அவர்களை சேர்க்கப்படுகிறார்கள். மேலும் அவர்களுக்கு கல்வி, உடை, தங்கும் வசதி, சாப்பாடு
மற்றும் அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. இது மிகவும் குறிப்பானது. கோடைக்கான தீனியாத் சிறப்பு வகிச்சு வகுப்புகள் கடந்த 10 வருடமாக இங்கு நடந்து வருகின்றது. இதன் மூலம் ஏறத்தாழ இதுவரை 500 பேர்கள் பயனடைந்துள்ளார்கள். 5 வருடமாக கம்ப்யூட்டர் கோர்ஸும் அங்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு பிள்ளைக்கு வருடத்திற்கு சுமார் 60,000 ரூபாய் செலவிடப்படுகிறது. இந்த செலவு ஏகத்துவ மெய்ஞான சபையில் நல்லுள்ளம் கொண்ட உறுப்பினர்களும் மற்றும் புரவலர்களும் அவர்களாகவே மனமுவந்து தரும் நிதியின் மூலம் செய்யப்படுகிறது. சுமார் 23 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த மதரசா வளாகம் எங்கள் சேகுநாயகம் அவர்களுடைய கனவாகிய தொலைநோக்கு பார்வையாகிய இது பிற்காலத்தில் பல்கலைக்கழகமாக உருவாகும் என்ற அவர்களுடைய வாக்குப்படி அந்த இலட்சியத்தை கொண்டு இயங்கி வளர்ந்து வருகின்றது. இந்த வளாகத்தில் மஸ்ஜிதுல் ஹக்கி என்ற பள்ளிவாசலும் அமைந்துள்ளது. இந்த பள்ளிவாசல் அந்த வளாகத்தில் முன்பே அமைந்திருக்கிறதால் இங்கு பயணிக்கின்றவர்கள் பயணிகள் எல்லாரும் அங்கு தங்கி அங்கு தொழுதுட்டு போவதற்கும் வசதியாக இருக்கின்றது. மேலும் இங்கு இருக்கின்ற மாணவர்களும் தொழுவதற்கும் மற்றும் பக்கத்து கல்லூரியான JJ இன்ஜினியரிங் கல்லூரி அந்த பகுதியில் வாழ்கின்ற முஸ்லீம் பெருமக்கள் அவர்கள் பள்ளி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வீட்டிலேயே தொழுது கொண்டு அவர்களுக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருந்து கொண்டு இப்பொழுது அது மிகவும் சிறப்பாக இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினங்களில் மதரசா வளாகத்தில் கொடியேற்றி விழா எடுத்து அதன் மூலம் மதரசா பிள்ளைகள் மட்டுமன்றி அருகிலுள்ள கல்வி நிறுவனங்களில் உள்ள அனைத்து தரப்பினரும் மேலும் அப்பகுதி மக்களும் கலந்து கொண்டு நாட்டுப்பட்டுடன் வாழ அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. என்றால் கொடியேற்றப்படுவது மட்டுமல்லாமல் அங்கு சொற்பொழிவும் ஆற்றப்படுகின்றது. மேலும் அதை மிகவும் கௌரவிக்கப்படுகிறது. இது சமூக நல்லிணக்க மாநாடு போல அமைவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. வருடந்தோறும் இந்த வளாகத்தில் கூட்டு குர்பானி திட்டம் மிகவும் சிறப்புடன் நடைபெறுகின்றது. மதரசா வளாகத்தில் செயல்படுத்தப்படுகின்ற மற்றும் ஓர் கலை தோட்டக்கலை. இந்த தோட்டக்கலை நமது ஏகத்துவ மெய்ஞான சபையில் சில உறுப்பினர்கள் நான் முன்பே பெயரை குறிப்பிட்டேன். அவர்கள் மற்றும் அவருடைய குழுவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஏகத்துவ மெய்ஞான சபையின் உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படுகின்ற நிதியை கொண்டு உலக வெப்பமயமாதலை தடுப்பதற்காக மதரசாவை சுற்றி பயன்படும் மரங்கள் தோட்டக்கலை திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மதரசாவிலிருந்து பட்டம் பெற்று வெளிவரும் ஆலயங்கள் எதற்கும் அஞ்சாமல் பொருளாதார தேவைக்காக மார்க்கத்தை விற்காமல், ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்கின்றது, காசு கிடைத்தது என்றால் எதை சொன்னாலும் பேசுகின்றார்கள். ஆனால் அதுபோல அவர்களை உருவாக்காமல் உண்மையை உலகிற்கு எடுத்து கூறும் வித்துக்களாக தொழிற்கல்வி கற்றவர்களாக அமைகிறார்கள் என்பது இந்த மதரசாவின் மிகவும் சிறப்பானதொரு அம்சம் என்று கூறி அவுனியா உலக அமைதி அறக்கட்டளை, இதுவும் ஏகத்துவ மெய்ஞான சபையின் மற்றொரு அங்கம். இந்த அறக்கட்டளை மூலம் பல பொது இடங்களில் மரங்கள் நடுவது மூலம் உலக வெப்பமயமாதலை தடுக்க ஆவண செய்வதும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் மற்றும் பல கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இது போன்ற பொது இடங்களில் அவர்களுடைய அனுமதி பெற்று அதை செய்து வருகின்றோம். மேலும் இரத்ததான முகாம், பல் மருத்துவ முகாம்கள், பொது மருத்துவ முகாம்கள், ஆம்புலன்ஸ் சேவைகள், முதியோர்களுக்கான உதவித்தொகை வழங்குதல், மரக்கன்று வழங்குதல், முதியோர்களுக்கான உதவி வழங்குதல், மரக்கன்று வழங்குதல் மற்றும் கண் சிகிச்சை முகாம், ஏழை குமர்களுக்கு திருமண உதவி, ஏழை மாணாக்கர்களுக்கு படிப்பு தொடர நிதி உதவி, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மற்றும் ஹார்ட் ஆபரேஷன் போன்ற கிரிட்டிக்கல் கேர் மருத்துவ உதவி முதலான சேவைகளை இந்த அவுனியா உலக அமைதி அறக்கட்டளை மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்தது மீளாது விழா.
காலம் காலமாக நமது முன்னோர்கள் மீளாதவர்களாக்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். தெருப்பயான்கள் நடந்து வந்தன. அந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் ரபீல் அவர்கள் மாதம் வந்தால் ஊரே கொண்டாட்டம்தான். ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் தெருப்பயான்களை அமைத்து தலை சிறந்த ஆலயங்களை அழைத்து வந்து பேச வைப்பார்கள். ஆனால் அதெல்லாம் இப்பொழுது எங்கு போயிருக்கிறது? ஆனால் இடையில் வந்த குழப்பவாதிகள் மௌலிது ஓதக்கூடாது, மீளாது விழாக்கள் அவசியம் இல்லை என தன்னை முன்னிலைப்படுத்தி எத்தனித்தார்கள். இதை கண்டிக்கும் முகமாகத்தான் எங்கள் செய்கு நாயகம் ரபீல் அவல் மாதம் 12 நாள் மட்டுமல்ல, நீங்கள் அந்த மாதம் 30 நாட்களும் தினமும் மௌலிது ஓதி வாருங்கள் என்று படித்தார்கள். அதை அனைத்து ஊர்களிலும் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள எங்களுடைய சபை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றது. மேலும் மீளாது விழாக்களை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் செய்து வர கட்டளையிட்டார்கள். இதற்கு முன்மாதிரியாக அவர்களே தன்னுடைய திரு இல்லத்தில் வெளிகமையில் 2007 வருடம் தொடங்கி தொடர்ந்து 6வது வருடமாக இவ்வருடமும் 3/2/12 முதல் 6/2/12 வரை மீளாது பெருவிழா நடத்தினார்கள். 3ஆம் தேதி அன்று புர்தா மற்றும் ரசூல் மாலை, 4ஆம் தேதி அன்று மௌலித் ஓதி கந்தூரி கொடுத்து, 5ஆம் தேதி அன்று ராத்திர் திக்ர் மஜ்லிஸ் நடத்தினார்கள், 6ஆம் தேதி அன்று பயான் நிகழ்ச்சி, இந்தியாவின் மற்றும் இலங்கையின் மார்க்க அறிஞர்கள் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தினார்கள். இந்தியாவிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய பொதுச் செயலாளரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில தலைவரும் முனிருள் மில்லத் பேராசிரியர் கே.எம். காதர் முஹிதீன் MA/MP அவர்கள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் லால்பேட்டை தளபதி மௌலவி ஏ ஷஃபீகுர் ரஹ்மான் மன்பெய் அவர்களும், மௌலவி ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஜமாலி MA தலைவர் சுன்னத்துவல் ஜமாத் ஐக்கிய பேரவை சென்னை அவர்களும், மௌலவி ஹாஃபில் HA அப்துல் காதிர் மகளரி காயல்பட்டினம் தலைமை கத்தீப் ஜுமா பள்ளிவாசல் காயல்பட்டினம் அவர்களும், மேலும் பீஜாப்பூர் என்ற ஊரைச் சேர்ந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து நாத்கா முகமது ஹனீஃப் ரஜா காதிரி அவர்கள் அங்கு வந்து தன்னுடைய அழகு ஸ்வீட் குரலால், அப்படியே தேனினும் இனிய குரலால் அவர் அந்த கசல் சாங் பாடியது, ரசுல்லா மேலே புகழ் பாக்கள் பாடியது இன்றும் எம்முடைய இதயத்திலும் எம் கண்முன்னிலும் நிற்கின்றது. இதை எமது உயிரின மேலாகிய சங்கைக்குரிய ஸ்ரீநாயகம் அவர்களை மிகவும் புகழ்ந்து பாராட்டினார்கள். இவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியானது எப்படி நடந்தது தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் துபாயிலிருந்து சுமார் 35 பேர், சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து சுமார் 15 பேர்கள், குவைத்திலிருந்து ஒரு 15 பேர், கத்தாரிலிருந்து ஒரு 4-5 பேர் வருகிறார்கள், சவுதியிலிருந்து 2 பேர் வந்தார்கள் மற்றும் லண்டனிலிருந்து ஒருவர், இது போன்ற பல நாடுகளிலிருந்தும் அங்கு வந்து அங்கு அவர்கள் அரேஞ்ச் பண்ணி தந்த அந்த ஹோட்டலில் தங்கி, அது அவர்களுடைய திரு இல்லத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்திலேயே ரெசார்ட்ஸ் இருக்கு, அதில் தங்க வைத்து அழகாக அவர்களை கவனித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து அந்த பயான்களையும் மற்றும் நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெற மிகவும் ஏதுவாக இருந்தது. இது இந்த வருடம் மட்டுமல்ல, 2007 தொடர்ந்து 6வது வருடமாக இந்த வருடமும் நடந்தேறியது. அவர்களை பின்பற்றியே பல நாடுகளிலும் இந்தியாவிலும் இலங்கையிலும் பல நாடுகளிலும் இந்த மீளாது விழாக்கள் நாங்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி வருகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் வலிமார்களின் சிறப்பு நாட்களாகிய மாபெரும் தவசீலர் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு தினம், யாசின் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சம்பைப்பட்டினம் ஜமாலியா மௌலானா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாகூர் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு தினங்களும் விமரிசையாக ஒவ்வொரு ஏகத்துவ விஞ்ஞான சபையிலும் நடத்தப்பட்டு வருகின்றது. எங்களுடைய ஷேகு நாயகம் அவர்களுடைய கட்டளைக்கு நங்க அவர்கள் என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்றால், ஒன்றும் பெரியதல்ல, எல்லோரும் நாங்கள் இஸ்லாமிய ஏவல் விளக்கல்களை ஏற்று நடக்க வேண்டும், 5 கடமைகளான களிமா,
தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இதோடு சேர்ந்து இரண்டு கட்டளைகளை எங்களுக்கு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று, ஒவ்வொரு மாதமும் பிறை பதினாலில், அதாவது அந்த பிறை பதினாலிலே எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்களுடைய தந்தையார், தந்தை நாயகம் என்று எங்களால் போற்றப்படுகின்ற அஷ்ஷேக் ஜமானியாஸ் அஸ்ஸையத் யாசின் மூலானா அல் ஹசனியுல் ஹாஷிமி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கனவிலே குதுபுல் நாயகம் கௌதலவளம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தோன்றி பிறை பதினாலை ஹயாத்தாக்கும்படி உத்தரவிட்டார்கள். அதை கொண்டு பல நன்மைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இதை நிறைவேற்றும் முகத்தான் எங்களுடைய ஷேக் நாயகம் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு மாதம் பிறை பதினாலில் திக்ரு மஜ்லிஸ் என்னும் ஹக்கியத்துல் ராத்திபத்துல் ஹக்கியத்துல் காதியா என்ற அந்த திக்ரு மஜ்லிஸை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகின்றோம். இந்த திக்ரு மஜ்லிஸ் சரியாக எங்களுக்கு ஒரு மணி நேரம் 15 நிமிடம் பிடிக்கும். இதை ஒவ்வொரு மாதமும் அந்த பிறை பதினாலு அன்று மகரிப்புக்கு பிறகு ஒவ்வொரு சபையிலும் நாங்கள் சிறப்பாக இதை செய்து வருகின்றோம். எந்த ஒரு மாதமும் நாங்கள் விடுபட்டதல்ல. அவர்கள் எல்லோரும் ஊருக்கு போயிருந்தா கூட எத்தனை பேர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர் அல்ஹம்துலில்லா எப்பவும் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது ஒரு 80 பேராவது இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய துபை சபையில் மொத்தம் 300 அங்கத்தினர்கள் இருக்கின்றார்கள். அதாவது புளோட்டிங்கில் இருக்கிற அதெல்லாம் போக 80-100 பேராவது மினிமம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் தவறாமல் அட்டன் செய்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய செய்யநாயகம் அவர்களுடைய அலுவலகத்தின்படி மாதாந்திர கூட்டம் ஒன்று நடத்தி வருகின்றோம். அதை வெள்ளிக்கிழமையான விடுமுறை நாளில் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்று நாங்கள் பேசுவதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது. இது ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கூட்டம். இந்த மாதாந்திர கூட்டமும் அந்த ராத்திபு நிகழ்ச்சியும் அவசியம் ஒவ்வொரு முரிது பிள்ளையும் செய்து வர அவர்கள் பணித்திருக்கிறார்கள். அதாவது இது கட்டளை, கட்டாய கடமையாக அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இதை தவிர முடிந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு, வெள்ளிக்கிழமை சுபூ தொழுகைக்கு பிறகு, ஒவ்வொரு மாதமும் ஒரு வெள்ளிக்கிழமை சுபூ தொழுகைக்கு பிறகு அனைவரும் குதாசரி போதி வருகின்றோம். இதை தவிர எங்களுடைய ஷேக் நாயகம் ஒவ்வொரு வருடமும் இங்கு துபாய் விஜயம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஞான விளக்க கூட்டங்களை அமைத்து அவர்களுடைய அந்த ஞான விளக்கங்கள் எல்லோருக்கும் சென்றடைய ஏற்பாடு செய்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ரமலான் பிறை 17 பத்ரு சஹாபாக்களை நினைவு கூறும் வகையில், பத்ரு சஹாபாக்களை நிச்சயமாக நாம் மறக்க இயலாது. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய ஒரு திருப்பு முனை என்று சொன்னால் அது பத்ரு, பத்ரு யுத்தம் தான். அந்த பத்ரு யுத்தத்தில் சஹாபாக்கள் செய்த அந்த தியாகம் நிச்சயமாக போற்றத்தக்கது. அந்த பத்ரு மௌலிதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த ரமலான் பிறை 17 அதை சிறப்பு செய்யும் பொருட்டு அந்த மௌலித் ஓதி இஃப்தார் நிகழ்ச்சியும் நடத்தி வருகின்றோம். அடுத்தபடியாக எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்களுடைய பாட்டனார் அவர்கள் அஷ்ஷேக் அஸ்ஸையத் முகமது மௌலானா காதிரியுல் ஹசனியுல் ஹாஷிமி அவர்கள், இவர்கள் பாக்தாது நாட்டைச் சேர்ந்தவர்கள். பாக்தாதில் உள்ள பாபு ஷேக் என்ற இடத்தில் உள்ள பைத்து சுரபாவில் தோன்றியவர்கள். இவர்கள் பாக்தாதுல மிலிட்டரியில யுத்த தளகர்த்தராய் பணிபுரிந்தார்கள். இவர்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பாக்தாதிலிருந்து இலங்கை வந்து பின் இந்தியா வந்து இஸ்லாமிய மெய்ஞானம் பரப்பி தமிழகத்தில் உள்ள சம்பப்பட்டணத்தில் அடக்கமாகியுள்ளார்கள். நீங்க பார்க்குற அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற தர்கா தான் அவர்கள் அடக்கமாகியுள்ள அந்த தர்கா. இந்த தர்கா ஷெரீஃப்ல ஒவ்வொரு வருடமும் தந்தூரி விழா மிகவும் சிறப்பாக நடந்து வருகின்றது. மேலும் இவர்கள் வந்து அங்கு தங்கியிருந்த சமயத்தில் இவர்கள் மூலமாக 4000 பேர் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது.
இவர்களுடைய திருமகனார் குதுபுல் அத்தாப் அஷேக் ஜமாலியா அசையத் யாசின் மௌலானா அல் காஷ்மீர் அலில்லா தாலான் இவர்கள் முகமது மௌலானா நாயகம் அவர்களுடைய மகனாகவும் நமது சங்கிக்குரிய ஷேக் நாயகம் அவருடைய தந்தையும் ஆவார்கள். இவர்கள் புகாரி ஷெரீஃபுக்கு விரிவுரை எழுதியவர்களும் அரபு அரபு தமிழ் அகராதியை முஸ்லிம் உலகிற்கு தொகுத்து வழங்கியவர்களும் இன்சானுல் காமில் என்ற ஆத்மீக நூலுக்கு விரிவுரை எழுதியவர்களும் அரபு மொழியில் நிகழ்லா புலமை பெற்று அது போன்றே பல மொழிகளிலும் பாண்டித்தியம் பெற்று நடமாடும் பல்கலைக்கழகமாக விளங்கியவர்களும் ஆவார்கள். இவர்கள் இந்தியாவிலே பிறந்து அஜமியாக இருந்த போதிலும் இவர்கள் அரபியை விட மிகவும் அழகாக அரபி பேசக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இவர்கள் ஒரு முறை சவுதி அரேபியா சென்ற பொழுது அங்கு ஒரு கான்பரன்ஸ்ல இவங்க பேசியதை கண்டு அந்த அரபிகளே மிகவும் வியந்தார்கள். இங்குள்ள அரபிகளே பேச முடியாத அளவுக்கு நீங்கள் அவர்களை விடவும் மிகவும் மேலாக பேசுகிறீர்களே, நீங்கள் அரபியா என்று கேட்டார்கள். அப்பொழுது இவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை தான் அரபி, நான் அஜமி, நான் இங்கு இலங்கையில் உதித்தவர்கள் தான் என்பதாக அவர்கள் முடிந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் அரபி புலமை மிகவும் சிறப்பானது. அவர்களுடைய படத்திற்கு பின்பு அமைந்துள்ள அந்த தர்கா தான் திருமுல்லை வாசலில் அமைந்துள்ள அவர்கள் அடக்கமாகியுள்ள அந்த திருமுல்லை வாசல் தர்கா. இந்த தர்கா ஷெரீஃபிலும் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய கந்தூரி விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து வருகின்றது. கந்தூரி விழாக்கள் என்றால் நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்களே, ஒவ்வொரு தர்காவிலும் அது மாதிரி அல்ல. ஒரு முறை நீங்கள் அங்கு விஜயம் செய்தால் உங்களுக்கு விளங்கும். இங்கே கந்தூரி விழாக்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக அழகாக நடக்கும். இங்கே என்ன நடக்கும் என்றால் மௌலிது ஓதுவார்கள், ராத்தி ஓதுவார்கள், இளைஞான பாடல்கள் பாடுவார்கள், அப்புறம் அவர்களை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள். இவ்வளவுதான். வேறு இந்த சந்தன கூடுமாய் எடுத்துட்டு போறதோ தப்ஸ் அடிக்கிறது இது மாதிரியான எந்த விதமான இதுவும் இல்லை. அதாவது கந்தூரி விழாக்கள் தர்காக்களில் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முழு உதாரணமாக இங்கும் சரி சம்பை பட்டினத்திலும் சரி மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். சம்பை பட்டினத்தில் ஒரு மறைவான இடம் இல்லாததால் பெண்களுக்கு அங்கு அனுமதி இல்லை. ஆனால் இங்கு வந்து தனியான ஒரு இடம் இருக்கிறது பெண்களுக்கு என்று. ஆகவே இங்கு பெண்களும் வருகின்றார்கள், ஆண்களும் இங்கு தனியாக, ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்டே இருக்காது, தனியாக இருக்கு. நாம கூட இந்த மீலாது விழாவை எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஆண்களுக்கு மட்டும் என்று தான் அறிவித்திருந்தோம். எங்களுடைய பிளாக் ஸ்பாட்லையும் சரி emsavai.com சரி இதை மிகவும் தெளிவாக பதித்துள்ளோம். ஆனால் சில பேர் தெரியாமல் இருந்திருக்கிறார்கள், அவர்களை நாம் ஒன்றும் சொல்ல இயலவில்லை. ஆகவே இது மாதிரியான மீராது விழாக்கள் எல்லாம் ஆண்கள் மட்டும் நடத்துவது, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடத்துவது என்பது ஒரு ஒரு பிராக்டிக்கலாக இருக்காது. ஏனென்றால் அங்கு சில சில சின்ன ஒரு அனச்சரமாக அது இப்போது இல்லை, பிற்காலத்தில் தோன்ற அது வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் என்ன செய்கின்றோம், கவிஞர் இஸ்மத் அவர்களுடைய ஏற்பாட்டில் www.ensavai.blogspot.com என்ற அந்த இணையதளத்தின் மூலம் லைவாக இதை டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை அவர்கள் வீட்டிலிருந்தே பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் பாருங்கள், நமது ஊர் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு காலை சுபுக அதான்களையும் சுபுக அதானுக்கு பிறகு அஸ்ஸலாத்து ஹைரு மினனோ என்பதை சொல்லி முஸ்லீம்களே தூக்கத்தை விட தொழுகை மேலானது, அனைவரும் தூக்கத்தை விட்டு எழுந்து பள்ளிக்கு தொழவார்கள் என்பதாக சொல்வார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பெண்களே நீங்கள் வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள். பெண்களே நீங்களும் வாருங்கள் என்று சொல்வதில்லை என்றால் இதுதான் நமது நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழி. அதையே தான் நம்முடைய மகான்களும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆனால் இன்று குழப்பவாதிகள் ஏதோ தௌஹீத் ஜமாத் பள்ளி என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் இரண்டு மூணு பள்ளிகளையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் அதை ஏற்படுத்தி முஸ்லிம்கள் தமிழர் அதாவது சர்ச் எப்படி ஆண்களும் பெண்களும் ஒன்றாக போவார்கள், ஒன்றாக வருவார்கள், பக்கத்தில் வந்து நிற்பாங்க, அது போல ஒரு அனாச்சாரத்தை ஏற்படுத்துகிறார்கள். நான் மதுக்கூர் முஸ்லிம் ஜமாத் அவர்கள் ஏற்படுத்திய போன்ற சென்ற வாரம் ஏற்படுத்திய அந்த மீராது விழாவில் கூட இதை குறிப்பிட்டு சொன்னேன். சென்ற இரண்டு வாரத்திற்கு முன்பு கூத்தாநல்லூர் செல்லும் பொழுது ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. கூத்தாநல்லூரில், கூத்தாநல்லூர் என்றால் சாதாரணம் இல்லை, அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊர். ஏனென்றால் பழங்காலத்தில் அது மிகவும் கஞ்சி குடிப்பவர்களாக மிகவும் ஏழையாக இருந்தார்கள் அந்த ஊர்ல.
அங்க வந்து 400 ஆண்டுகள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்க வந்தாங்க. அங்க வரும்போது அந்த ஏழை மக்கள் அவர்களை கவனித்த விதம், அவர்களுக்கு அந்த கஞ்சி கூட கூட கொடுத்து அவங்களை மிகவும் சங்க செஞ்சு அவங்களை வரவேற்றாங்க. அப்பொழுது அவர்கள் துவா செய்து விட்டு போனார்கள். நாகூர் ஷாஹ் மீது பாஷா நாயகம் அவர்கள் வாழ்த்தி விட்டு போனார்கள். இந்த கூத்தாநல்லூர் மிகவும் சிறப்பாக வர வேண்டும் என்று துவா செய்து விட்டு போனார்கள். அந்த துவா தான் இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அது ஒரு இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், அதை ஒரு சிறு சிங்கப்பூர் என்பதாக சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் வளம் கொடுக்கின்ற ஊராக இருந்தாலும் கூட அந்த ஊரில் கூட இந்த அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அனாச்சாரம், ரெண்டு பள்ளி, அந்த பள்ளி வந்து சர்ச்சாக மாறி ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்து தொழலாம். இது போன்ற தருணத்தில் என்ன ஆகிறது என்றால், நான் கேள்விப்பட்ட செய்தி, ஒரு பெண் தொழுக போனவள் மாற்றானவுடன் சேர்ந்து போய்விட்டாள். பாருங்கள், ஒரு இஸ்லாத்தில் நடக்கின்ற ஒரு அனாச்சாரம் மற்ற மதங்களில் நடக்கிற அனாச்சாரத்தை விட மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், நாம் நாயக திருமணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளதை உள்ளவாறு நாம் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் போதித்த இறை கொள்கையை நாம் உள்ளத்தில் ஏற்றவில்லை. அவர்கள் சொன்ன அந்த சரியத்தை மிகவும் பேணவில்லை. அவர்கள் சொன்னார்கள், மனிதனை மனிதனாக வாழ வைப்பதே சிரமம், அதுதான் சரியத். சரியத் என்றால் என்ன, ஒரு தோட்டம் இருந்தால் அதற்கு வேலி வேண்டும். அந்த வேலி இல்லாத ஒரு தோட்டத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்களேயானால் அதற்கு என்ன ஆகும், கறி எல்லாம் போகும், கால்நடை போகும், ஆடு போகும், மாடு போகும், எல்லாம் போகும், எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு ஷரியத். ஆகவே இந்த ஷரியத் இல்லாமல் நீங்கள் ஹக்கீகத் மாரிஃபத்தை எல்லாம் நீங்கள் அடைய முடியாது. ஞான வழி ஏற்படுவதற்கு முதல் எங்களுடைய கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தது ஷரியத்தை பாடப்படணும். இதே தான் எங்களுடைய செய்கு நாயகம் அவர்களும் அறிவுறுத்துகிறார்கள். எங்களுடைய செய்கு நாயகம் அவர்கள் முன்பு நான் சொன்னது போல அவர்கள் பரிசுத்த திருக்குடும்பத்தில் 34 தலைமுறை தோன்றலாகவும் வலிகள் கோமான் ஹவுதல் அவலம் முஹிதீன் அப்துல் காதிரி ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 21 தலைமுறையாகவும் குறித்தவர்கள். இவர்களுடைய சில்சிலா தங்க தொடர் போல ஆனது என்றால் இடையில் எந்த விதமான மாற்று மறுவு எதுவும் இல்லை. இவர்களை நாங்கள் சையத் சாதாத் என்பதாக சொல்லுகின்றோம். இவர்கள் எழுதிய, அதாவது இவருடைய தந்தை நாயகம் எழுதிய அரபு தமிழ் அகராதியை மேலும் மறுபூட்டி பல நவீன சொற்களை சேர்த்து காமூஸ் அரபி தமிழ் அகராதியை 2 முன்பு வெளிகமையில் நடந்த மீலாது விழாவில் பேராசிரியர் கையில் காதல் மொய்தீன் அவர்களை கொண்டு வெளியிட்டார்கள். செய்கு நாயகம் அவர்கள் தங்கள் தந்தையாரிடமே அரபிக் கல்வியையும் ஆன்மீக கல்வியையும் முழுமையாக பயின்று அவர்களின் ஆன்மீக வாரிசாக தோன்றுகிறார்கள். தந்தை நாயகம் தோற்றுவித்த அத்தரிக்கத்துல் ஹக்கியத்துல் காதிரியாவினும் தரிக்காவை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு ஆன்மீக அறிமூற்றும் ஒப்பற்ற காமில் ஷேகாக விளங்குகிறார்கள். மேலும் அரபி மொழியில் இவர்களுடைய பேரின்ப பாக்கள் இவர்களின் அரபு மொழி புலமையையும் ஆன்மீக உச்சத்தையும் வெளிப்படுத்தும். தமிழ் மொழியில் இவர்கள் பெற்றிருக்கும் புலமையோ வார்த்தைகளால் வடிக்க இயலாது. சங்ககால புலமையை இவர்களின் தமிழ் ஆக்கங்களில் தான் காண முடியும். தமிழுக்கு ஒரு புதிய பிரபந்தத்தையே தோற்றுவித்து தந்த நாயகர் பன்னீர் பாடல், சித்திர கவிதைகளால் அலங்கரிக்கப்பட்ட மகானந்தங்கார மாலை இலங்கை சாகித்ய மண்டலத்தினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈழவட நாட்டில் பயிர் பெருக்க வாரியம், இறைவழி செய்யத் முகமது மௌலானா போன்ற கவிதை நூல்களில் இவர்களின் யாப்பு திறமையை ஆழமான கவிதை ஆற்றலையும் காண முடியும். ஞானம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள துடிப்பவர்களுக்கு அறிமுக நூலாக எழுதப்பட்ட பேரின்ப பாதை, ஹக்காய் குசவா, துருபத்துல் மூசலா போன்ற அரபு நூல்களுக்கு எழுதிய விளக்கமும் தமிழ் முஸ்லிம் உலகுக்கு இவர்கள் அளித்த ஞான புதையர்களாகும். இலங்கை, தமிழகம், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், தோஹா, கத்தார், குவைத், சவுதி, லண்டன், கனடா போன்ற நாடுகளில் வாழும் முஸ்லிம்கள் என்கிற பேருக்கு ஞான தந்தையாக விளங்கும் இவர்களின் ஞான வழிபாட்டல் குரான் ஹதீஸின் அடிப்படையில் ஆனது.
இறைவனின் சன்னிதானம் வரை நம்மை கொண்டு சேர்ப்பது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த பஹ்ரத்துல் வுஜூத் கொள்கையை பின்தொடர்ந்து முஹிதீன் ஜிலானி ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல் கரீம் ஜீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மகான்களின் ஏகத்துவ தத்துவத்தை உள்ளடக்கியது. அகுல சுனத்வல் ஜமாத் கொள்கைக்கு உயிர் கொடுத்தது. இமாம்கள் காட்டிய மதுகர் வழி நடந்து எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக போற்றி புகழ்ந்து வழிமார்களின் வழியில் நடக்கச் சொல்வது. இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உயிர்வாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போடுங்கள், ஆனால் அல்லாஹ் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் என அறிவுறுத்துகிறார்கள். மனிதனை மனிதனாக வாழ வைப்பதே சிரமம். அதையே எம் பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதுதான் ஷரியத் என கூறி ஷரியத்தை பாதுகாத்து ஐந்து நேர தொழுகையையும் அனைவருக்கும் அற்புடையாய் வந்த திருக்குர்ஆனை தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அதை அரபி மொழியிலேயே ஓதுவதையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த காலத்தில் வாழ்வார்களேயானால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்ட மகான், ஞான மகான் என்பதாக. அவர்கள் இந்த காலத்தில் வாழ்வார்களேயானால் அவர்கள் எம்மை தேடி எமது இல்லம் வந்து எம்மை தரிசித்து விட்டு செல்வார்கள் என கூறுகிறார்கள். யார் இது மாறி கூற முடியும்? இதை ஒரு முறை அவர்கள் வருடாந்திய துபை விஜயத்தின் போது அதை ஞாபகப்படுத்தும் போது அதை உறுதி செய்யும் விதமாக சொன்னார்கள். இரண்டு காரணங்களுக்காக அவர்கள் வந்து எம்மை எமது இல்லம் தேடி வந்து எம்மை மரியாதை செய்து விட்டு போவார்கள். ஒன்று நாம் செய்ய சாதாத், அவர்கள் செய்ய சாதாத் அல்ல, ஆனால் ஞானத்திலே மிகவும் சிறந்த ஞானி. அவர்கள் எழுதிய ஞான புத்தகங்கள் உலகம் பூராவும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இரண்டாவது காரணம் நம்முடைய ஆன்மீக உச்சம், நம்முடைய படித்தரம் என்று சொன்னால் யார் இது போல கூற முடியும்? கொஞ்சம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாய் காட்சி தருபவர்கள். நாங்கள் எல்லாம் அண்ணன் அவர்களை சந்திக்கும் முன்பு எப்படி எப்படியோ கற்பனையில் இருந்தோம். குறிப்பாக சொல்ல போனால் நான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற அந்த காலத்திலேயே எனக்கு ஆன்மீக தேடல் இருந்தது. ஒரு ஷேக் வேண்டும், ஏனென்றால் நாம் பெயர் தாங்கி வந்திருக்கிறோம் ஈசா மூசா என்று. நமது தாய் தந்தையர்கள் அதுபோல இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு நாம் பிறந்ததால் நாம் இஸ்லாமியர்கள். இதே நாம் ஏதோ ஒரு மாற்று மதத்தினருக்கு பிறந்திருந்தால் வேறு பேர் தாங்கிகளாக இருந்து அந்த சிலை வணக்கத்தில் தானே ஈடுபட்டிருப்போம். ஆகவே இதை கொஞ்சம் யோசனை சிந்தனை எல்லாம் அந்த போகும். அப்படி செல்லும் பொழுது அப்ப எப்படித்தான் நாம் அறிவது? களிமாவை மொழிந்து விட்டோம். களிமா என்றால் என்ன? லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய திருத்தூதராக இருப்பார்கள். இதை ஒரு கிளிக்கு சொன்னால் கூட அது திரும்ப சொல்லிவிடும். ஒரு சின்ன குழந்தை எல்கேஜி படிக்கின்ற குழந்தைக்கு சொன்னால் கூட சொல்லிவிடும். ஆனால் அதனுடைய தாற்பரியத்தை அறிய வேண்டாம, அல்லாஹ்வை உள்ளபடி நாம் அறிய வேண்டாம, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியத்தை நாம் அறிய வேண்டாமா? இது இந்த தேடல் என் மனதிலே தேடும் போதுதான் அந்த வேட்கையானது கல்லூரி காலங்களிலும் எனக்கு தொடர்ந்தது. அப்பொழுது எனக்கு ஜூனியராக படித்த ஒரு மேலப்பாளையத்திலிருந்து வந்த ஒரு உத்தமபாளையம் என்ற இந்த ஊர், அந்த ஊர்ல இருந்து ராஜா மொய்தீன் என்பதாக ஒரு பையன் வந்து ஜூனியராக படித்தார். அவரை நாங்கள் வந்து சும்மா சாதாரணமா இந்த சீனியர்ஸ் எல்லாம் ஜூனியரை போய் பார்த்து ஒரு சில இதெல்லாம் செய்வாங்க. அந்த காலத்துல இருந்து 79 நாங்கள் படித்தது. அப்ப சிறிய அளவுல தான் நாங்கள் ராக்கிங்லாம் பண்ணுவோம், ரொம்ப ரிகரஸா பண்ண மாட்டோம். அப்ப நாங்க இப்ப போய் கேட்டுட்டு இருக்கோம், பார்த்தாக்க அவங்களுடைய புக்கு, அவர் ஒரு புக்கு வச்சிருந்தார். அந்த புக்குன்னு சொன்னாக்கா ஞான புக்கு. அந்த ஞான புக்கை இங்கே தாப்பா அதை வாங்கி படிப்போம் என்று அதை பார்த்தால் அதில் ஃபுல்லாக பொதிந்திருந்தது ஞான கருத்துக்கள். நான் என்றும் நீ என்றும் நிலை கொண்டது ஒன்று, தீ கொண்டது ஒன்று. இந்த பாடலை நாங்கள் பார்த்த பிறகு நாங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த ஒன்று எங்களுக்கு கிடைத்தது, எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு அதை பற்றி ஆராய ஆரம்பித்தோம். அப்படி ஆராய ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாங்கள் எந்த லட்சியத்தை நாங்கள் மனதிலே நினைத்திருந்தோமோ, ஒரு காமில் செய்கை கரம் பற்ற வேண்டும், நாம் இஸ்லாத்தில் முறையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வழிகாட்டல் வேண்டும், ஒரு வழிகாட்டி வேண்டும். அது இல்லாமல் குர்ஆன் என்பது சாதாரணமாக குமுதம் போன்றது அல்ல,
குர்ஆனை நாம் படிக்க வேண்டும் என்றால் அது ஒருத்தருக்கு வழி காட்டவும் செய்யும், ஒருத்தருக்கு வழி கெடுக்கவும் செய்யும். அதை உள்ளது உள்ளபடி அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? யார் அதை விளங்கிக் கொள்ள முடியும், விளங்கி தர முடியும்? அதுக்குத்தான் முகமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இரண்டே உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன், ஒன்று குர்ஆன், மற்றொன்று எனது இத்ரத்தி, அதாவது எனது குடும்பத்தினர் என்பதாக சொன்னார்கள். அகல வைத்தினர், அந்த அகல வைத்தினரை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். அந்த தேடல் எங்களுக்கு இந்த எங்களுடைய ஜூனியர் மூலம் எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே அதன் மூலம் நாங்கள் அவர்களை கரம் பற்றி அவர்களை சென்று நாங்கள் இமேஜின் பண்ணி பார்த்ததெல்லாம் எப்படியோ இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் மிகவும் எளிமையாக காட்சி இருந்தார்கள். இப்போ எங்கே போனாலும் அங்கே நீங்கள் அவங்களுடைய திருநிலத்துக்கு போனாலும் இப்படி தான் காட்சி இருப்பாங்க. இங்கு வரும்போதும் அப்படித்தான் இருப்பார்கள், இந்தியாவிலும் அப்படித்தான் இருப்பார்கள். எங்கு வந்தாலும் அவர்கள் எளிமையாகத்தான் இருப்பார்கள். மிகவும் சாதாரணமாக அட்டை கைலி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் போட்டுற மாதிரி பைஜமாவோ அல்லது தலையில் தலப்பாக்கட்டோ அதெல்லாம் கிடையாது. வேடம் புரிவது அவர்களுக்கு விருப்பமானது அல்ல. ஆகவே இவர்களை கரம் பற்றிய நாங்கள் அவர்களுடைய வழிகாட்டலிலே மிகவும் சிறப்பாக அதை வாழ்ந்து அந்த சரியத்தை மிகவும் அழகாக பேணி நாம் இகபர நன்மைகளை அடைய வந்த இறைவன் கிருபை செய்வானாக என்று கூறி அடுத்த சிலைகள் ஏகத்துவ மெய்ஞான சபையில் ஒரு வெளியீடு ஆன்மீக மாத இதழ். இந்த மாத இதழை நிறுவியவர்கள் எங்கள் சங்கிக்குரிய ஸ்ரீநாயகம் அவர்கள். ஆன்மீகத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரே பத்திரிகை. தென்னிந்தியாவில் ஒரு ஆன்மீக மாத இதழ் 25 வருடங்களை தாண்டி வெளிவந்து கொண்டிருக்கிறது என்றால் பத்திரிகை நடத்தி வருபவர்களுக்கு நன்றாக தெரியும் இது எவ்வளவு பெரிய சாதனை என்பது. ஏகத்துவ மெய்ஞான சபை உறுப்பினர்கள் மட்டுமல்லாது மற்றவர்களும் அறிஞர்களும் இலக்கியவாதிகளும் விரும்பி படிக்கின்ற ஒரே ஆன்மீக மாத இதழ். இது எந்த விதமான ஒரு தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து 25 வருடங்களுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பத்திரிகை மாத இதழ்கள் அதிகமான விளம்பரங்களை தாங்கி அதன் மூலம் கிடைக்கின்ற நிதியில் செயல்படும். ஆனால் மலைஞான பேழை விளம்பரங்களை பார்க்க இயலாது. முழுக்க முழுக்க சந்தாமித்தியின் மூலமே நடக்கின்ற மாத இதழ் மாத இதழ். இதில் பாபநாயகம் அவர்களுடைய பொன்மொழிகள், அவர்கள் எழுதுகின்ற உமர் அலி புராணம் மற்றும் வடிமார்கள் வரலாறு போன்றவைகள் இடம்பெறுகின்றன. முழுக்க முழுக்க குர்ஆன், ஹதீஸ், சுன்னத்துல் ஜமாத், அகீதாவின் அடிப்படையில் இயங்கும் ஆன்மீக மாத இதழ். இதை www.msabai.com என்ற இணையதளத்தின் மூலமாக சாஃப்ட் காப்பியிலும் கூட இதை படிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரையில் இந்த எங்களுடைய ஏகத்துவ மெய்ஞான சபையினுடைய நோக்கங்கள், கொள்கைகள், அதனுடைய செயல்பாடுகளை மிகவும் நீங்கள் கருத்துற்று கேட்டதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த முறையாக இங்கு ஒரு சிறு கவிதை பாட வருகின்றார் நமது கோடைக்குப்பம் முகையுதீன் அவர்கள். உண்மையை உணர்ந்த நெஞ்சங்களே, உங்கள் உள்ளத்தை மெய் ஞானத்தில் இணையுங்களே. உண்மையை உணர்ந்த நெஞ்சங்களே, உங்கள் உள்ளத்தை மெய் ஞானத்தில் இணையுங்களே. நபி புகழ் பாடிடும் வகுப்பார்கள் என்ற நற்பெயர் நம்பி வந்து சேரட்டுமே. அவ்வளவு தினி மகரவத்துள்ளார், அவ்வளவு தினி மகரவத்துள்ளார், இறையை அறிவதே தலையாய கடமையாகும். நலமிக்க இஸ்லாம் வலிமை பெறும் நபி அருளிய கலிமாவின் பொருள் விளங்கும். நலமிக்க இஸ்லாம் வலிமை பெறும் நபி அருளிய கலிமாவின் பொருள் விளங்கும். இருலோக வாழ்வுக்கும் பொறுப்பேற்கும் இன்ப கனிமுத்து நபி புகழ் பாடிடுவோம். அல்லாவின் அழைப்பேற்று மிஹ்ராஜில், அல்லாவின் அழைப்பேற்று மிஹ்ராஜில் அன்று அற்புத சந்திப்பு நிகழ்ந்தது. ஐவேளை தொழுகையை ஏற்றதேனோ, ஐவேளை தொழுகையை ஏற்று வந்ததேனோ, குழம்பிய ஐயம் உள்ள மாதரே அறிவீரோ, தான் கொண்ட இறைவனின்
நெருக்கத்தினை தம் உம்மத்தும் நலபுற பெற்றெடுத்தார். தாம் கொண்ட இறைவனின் நெருக்கத்தை தம் உம்மத்தும் நலபுற பெற்றெடுத்தார். நீசன் அபுஜஹல் கொடுங்குணமோ, நீசன் அபுஜஹல் கொடுங்குணமோ இன்றும் நீங்காமல் சிலரும் வாழ்கிறதே. நீசன் அபுஜஹல் கொடுங்குணமோ இன்றும் நீங்காமல் சிலரிடம் வாழ்கிறதே. நல்வழி நல்கிடும் நம் நபிப்புகள், நல்வழி நல்கிடும் நம் நபிப்புகளை நல் ஆன்மீக ஞானத்தால் காணுங்களே. சொல்லுண்ண கொடுமைகள் ஏற்றார்கள், சொல்வண்ணா கொடுமைகள் ஏற்றார்கள். கண்கள் கண்ணீர் மல்கிட உணருங்கள். ஒருவேளை உணவேனும் இருந்ததில்லை, ஒருவேளை உணவேனும் இருந்ததில்லை. பெருமான் ஓர் அழகிய முன்மாதிரி வாழ்ந்தார்கள். ஒருவேளை உணவேனும் இருந்ததில்லை, பெருமான் ஓர் அழகிய முன்மாதிரி வாழ்ந்தார்கள். விரல் காட்டி நிலவதனை பிறந்தார்கள், விரல் காட்டி நிலவதனை பிறந்தார்கள். இரு விரலிடை தாயிப்பை நுறுக்கிட முடியாதா? சர்க்குனர் என்ற பெயர் நம் நபிக்குத்தான் உண்டு, சர்க்குனர் என்ற பெயர் நம் நபிக்குத்தான் உண்டு. வரும் சந்ததி இஸ்லாமை ஏற்கும் என்றார்கள். திடமான தோல்பலம் உடையவர்கள், திடமான தோல்பலம் உடையவர்கள். கோமான் திருவுரு விழுந்திடும் அழகுடையார், நறுமணம் பூசிடும் பண்புடையார். நபி பெருமானார் பொருட்டார் நல்லொரு புரிந்திடுவாய் யார் ரஹ்மானே. அஸ்ஸலாமு அலைக்கும். கவிதை வழங்கிய மொஹிதீன் கோட்டைக்குமார்களுக்கு நன்றி. அடுத்ததாக புகழ்களை வழங்க வருகிறார்கள் முஹிப்புல் உலமா மௌருப் காக்கா திறக்கரை அவர்கள். அதற்கு முன்னர் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையிலிருந்து ஒரு பாட்டை இஸ்லாமிய இன்னிசை பாடகர் திரையந்தூர் தாஜுதீன் அவர்கள் வழங்குகிறார்கள். ஒரு அடியை பாடுவது பொறுப்பாக இல்லை. என்ன என்று சொன்னால், கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 40 பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் பேசுவதற்கு முன்பாக சில அதை தொட்டு அதை தொட்ட நீங்கள் பேச இருக்கிறீர்கள் என்பது தெரியும். இன்ஷால்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, மாருப் காக்கா அவர்கள் பேச்சை தான் கேட்டிருக்கிறீர்கள். அவர்கள் சிறந்த கவிஞர் என்பதை இங்கே நிரூபித்திருக்கிறார்கள். இறை அருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய பாடல்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பாடலாக பாடி நான் இங்கே வெளியிடுவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இறையை தேடாத மனமும் மனமல்ல, மறையை ஓதாத நாவும் நாவல்ல, நபியை பாடாத பாட்டும் பாட்டல்ல, நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல, நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல. அருள்மறை குர்ஆனை இறக்கி வைத்தானேன், அதன் விளக்கமாய் நபியையும் அனுப்பி வைத்தானேன். அருள்மறை குர்ஆனை இறக்கி வைத்தானேன், அதன் விளக்கமாய் நபியையும் அனுப்பி வைத்தானே. மறை தினம் ஓது நபி வழி வாழு, மன்னவன் தந்த மறையும் நபியும் வேறல்ல. இறையை தேடாத மனமும் மனமல்ல, மறையை ஓதாத நாவும் நாவல்ல, நபியை பாடாத பாட்டும் பாட்டல்ல, நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல, நபி வழி வாழாத வாழும் வாழ்வல்ல. ஹிட் சாங்ஸா போட்டு கலங்கி இருக்காங்க. நீங்க இந்த சீடியை வாங்கி கேட்டுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத்.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما تفهيما. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு இனிப்பை ஊட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நேரடியாக அந்த தாய் அந்த குழந்தைக்கு இனிப்பை ஊட்டினால் அந்த குழந்தை ஒழுங்காக சாப்பிடாது. அதனால் அந்த குழந்தையை பார்க்கும் முன்னும் தானும் அதை சாப்பிடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய அண்ணனுக்கும் ஒரு வாய் உணவு ஊட்டுகிறார். ஊட்டிவிட்டு சொல்கிறார், என்னுடைய அருமை குழந்தையே, நானும் இந்த இனிப்பை சாப்பிட்டேன், உன்னுடைய சகோதரனும் சாப்பிட்டான், நீயும் சாப்பிடுவாயாக என்று சொன்னால் அந்த குழந்தை இன்னும் அதிகமான விருப்பமாக அதை சாப்பிட்டு விடும். அதனால்தானோ என்னவோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே நேரடியாக என்னுடைய ஹபீபின் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்க என்று கூறாமல், நானும் சலவாத் என்ற இனிப்பை சாப்பிடுகிறேன், உன்னுடைய சகோதரனான இந்த மலக்குகளும் இந்த சலவாத் என்ற இனிப்பை சாப்பிடுகிறார்கள், என் அருமை குழந்தை மூமினே, நீயும் அந்த இனிப்பை சாப்பிடுவாய் என்று கூறியிருக்கிறான் போலும். இன்னல்லாஹ வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏகத்துவ விஞ்ஞான சபையின் அமைப்பாளர்களே, உங்களுக்கு என்னுடைய மனக்கார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்கிறேன். ஜசாக்கல்லா ரஹைன். ஏனென்றால் உங்களுடைய சபையின் மூலமாக எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு தெரிய வைத்த சில விஷயங்களை இந்த சபைகளிலே சொல்வதற்கு வாய்ப்பை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் மீண்டும் ஜசாக்கல்லாஹு என்ற அந்த நன்றியை கொடுத்து நான் காணிக்கையாக்குகிறேன். அருமையான அல்லாஹ் நல்லே, ஒரு மனிதர் ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, எதுக்கெடுத்தாலும் தலையாட்டுறாரு. அவர் என்ன சொல்லுவோம்? மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் மாடு மாறுலாம் எதுக்கெட்டாலும் தலையாட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுமே தெரியாமல் மாடு போல இருக்கிற ஒருவன் பசு மாடு என்ற சூறாக்குள்ளே புகுந்து, பகரா என்ற சூறாக்குள்ளே புகுந்து, குர்ஆனுடைய அகமியங்களின் ஞானங்களை எல்லாம் கற்று அவன் வெளியே வரும்போது அந்நாஸ் என்ற மனிதனாக அவன் வெளியே வருகிறான். அப்ப மாடாக இருக்கும் ஒருவனை மனிதனாக மாற்றக்கூடியதுதான் மாமரே குர்ஆன். குர்ஆனுடைய முதலாவது சூறா அல் பகரா பசு மாடு, குர்ஆனுடைய கடைசி சூறா அந்நாஸ் மனிதன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஆனால் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், ஒன்றுமே தெரியாமல் மாறு மாறி இருந்த உன்னை நான் இன்று மனிதனாக உன்னை வெளியே அனுப்புகிறேன். இருந்தாலும் நீ வெளியே போகும் பொழுது என்னிடம் பாதுகாப்பு பெற்றவனாக செல். ஏனென்றால் வசுவாசை உண்டாக்கக்கூடிய உன்னுடைய மனதிலே வசுவாசை உண்டாக்கக்கூடியவன் இருக்கிறான், அவன் ஜிங்களின் இனத்திலும் இருப்பான், மனிதர்களுடைய இனத்திலும் இருப்பான் என்ற கருத்தை சொல்லும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஸ்வீசுஃபி சுதூரின்நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று நம்ம எச்சரிக்கையை கொடுத்து வெளியே அனுப்பினார். அல்லாஹ் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மீலாது திருவிழாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாமல் அருமறை குர்ஆனை பற்றி பேசுவதற்கு காரணம் என்கிறேன். என்னவென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆன், குர்ஆன் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இந்த தாஜின் அவர்கள் எழுதி படித்தார்கள். அதன் காரணமாக தான் அவர்களை இப்பொழுது நான் படிக்க வைத்தேன். அருமறை குர்ஆனை இறக்கி வைத்தான், அதன் விளக்கமாய் நபியையும் அனுப்பி வைத்தான். மறை தினம் ஓது நபி வழிவாழு, மன்னவன் முன்னே மறையும் நபியும் வேறல்ல என்ற கருத்திலே அவர்கள் இப்பொழுது இங்கே பாடினார்கள். அப்போ குர்ஆன் என்பது கம்ப்யூட்டர் என்று சொன்னால் அதனுடைய விஷயங்களை நாம் பார்க்கக்கூடிய மானிட்டர் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேப்டாப் இருக்குது, லேப் குர்ஆன் என்று சொன்னால் டாப் யாரு? கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டாப் இல்லாமல் லேப் மணியில் வச்சு என்ன செய்ய முடியும்? அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் நான் விஷயங்களை நேரடியாக நீ தெரிந்து கொண்டேன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் தெரிந்து கொள்ளவே முடியாது. அஹமதுல்லா நம் காலங்காலமாக நல்ல ஷேக்மர்களை பாப்பாநாயகம் போன்ற ஷேக்மர்கள் கரம் பிடித்துள்ளதாக ஆன்மீக விஷயங்களையும் குர்ஆன் விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டுதான் காலங்காலமாக இருக்கிறோம். ஆனால் சமீப காலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த திருமறையிலே கடைசியிலே எச்சரித்திருக்கிறானே, என்னுடைய இந்த மலை குர்ஆனும் இந்த திருநபி மலை குர்ஆன் என்பது தியரட்டிக்கல் குர்ஆன் என்று சொன்னால் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிக்கல் குர்ஆன்.
அப்ப இந்த மறை குர்ஆனை பற்றிய விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலும் உன் மனதிலே வசுவாசை போட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எச்சரித்தான். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வசுவாசை போடுவதன் காரணமாக இன்று நம்முடைய இளைய தலைமுறையினர் அவர் சொல்லுவதும் சரிவுதானே தெரிகிறது என்று வழிகேட்டிலே செல்லக்கூடிய அபாய சூழ்நிலை புரியுது. காரணம் என்ன? ஹதீஸ்களை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் இறை வசனங்களையும் சரி ஹதீஸ்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய வகையிலே புரிந்து கொள்வதில்லை. அதுதான் காரணம். ஒரு ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸை பார்க்கும் இன்னொரு ஹதீஸை பார்க்கிறார்கள், ரெண்டும் அவருடைய அறிவு கேட்கும் பொழுது அது வித்தியாசமாக தெரிந்தவுடனே ஒன்று லைஃப் ஒன்று சரி என்று முடிவு செய்து விடுகிறார்கள், இல்லை என்றால் ரெண்டுமே லைஃப் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அப்ப அதை சரியான முறையிலே ஆளுநர்களையும் சான்றோர்களையும் இதனுடைய விளக்கம் என்ன, ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டது போல் தெரிகிறதே என்று அடிபணிந்து நாம விளக்கத்தை கேட்டோம் சொன்னால் நம்முடைய அந்த சந்தேகங்கள் எல்லாமே விலகிவிடும். உதாரணத்துக்கு பாருங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதா ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவின் பலனாகவும் என்னுடைய சகோதரர் அதாவது ஈசா மசி அவருடைய முன்னறிப்பின் தொடர்ச்சியாக வந்திருக்கிறேன். என் தாயின் கர்ப்பப்பையில் இருந்து எழுந்திய ஒளி ஷாம் தேசத்து கோட்டை குத்தலங்களையும் பிரகாசமாக்கியது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். இது சூரா பக்ராவுடைய 129வது வசனம் வசனமாக இருக்கிறது. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக வயுஅல்லிமுஹும் அல்கிதாப வஹிக்மத வயுஸக்கீஹும் இன்னக அந்த அஸீஸுல் ஹகீம். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபத்துல்லாவை நிர்மாணம் செய்துவிட்டு இந்த துவாயை கேட்கிறார். இப்போ இந்த துவாவின் பலனாகவும் ஹஜ்ரத் ஈசா மசி அவருடைய முன்னறிவின் தொடர்ச்சியாகவும் வந்திருக்கிறேன். இது சூரா சப்படியா 6வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்கிறான், இது கால ஈசா இப்னு மரியம் யா பனி இஸ்ரவீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முசத்தியக்கல்லிமா பைன யதை மின தௌராத்தி முபஷிரன் பிரசூலி யாத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது மரியமின் மகன் ஈசா மசீஹ் அவர்கள் கூறினார்கள், ஓ மணி இஸ்ரவேலர்களே, இஸ்ரேலுடைய மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட ரசூலாக இருக்கிறேன். நான் தௌராத்தி வேதத்தை மெய்ப்படுத்தவாக வந்திருக்கிறேன். இன்னும் எனக்கு பின்னால் வர இருக்கிற அகமது என்ற ஒரு நபியை கொண்டு நன்மாராயணம் சொல்வதாக வந்திருக்கிறேன் என்று நாயம் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாகவும் குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார். ஆனால் இதே நம்ம இன்னொரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரு சமயத்திலே சொன்னார்கள், நான் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் மண்ணிற்கும் நடுவிலே இருந்த பொழுதே நபியாக இருந்தேன், ரசூலாக இருந்தேன். இப்பதான் விவகாரமா ஆரம்பிக்குது. நம்ம என்ன சொல்றாரு, அப்ப இது பக்காவா இருந்தா அது கச்சா, அது எப்படி ரெண்டு ஒன்றா இருக்க முடியும்? இந்த பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, நான் வந்தேன், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னறிப்பு செய்தால் வந்தேன்னு சொல்றாங்க, அங்கிட்ட என்ன அப்பவே நபியா இருந்தான்னு சொல்ல, ரெண்டும் எப்படி வர முடியும்? முரண்படாத தெரியுது. அதனால இது சரி அது லைஃப் முடிவு பண்ணிட்டாங்க. ஈஸியான வேலை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கிறது. மார்க் அடிப்படையே விளக்கம் இருக்கிறது, ஷரியத்தின் அடிப்படையே விளக்கம் இருக்கிறது, நடைமுறையிலும் விளக்கம் இருக்கிறது. இந்த காலத்துடைய காலம் நடைமுறை உதாரணங்களையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. பாருங்க, இந்த சபையில இந்த மஜ்லிஸிலே இதை ஆதாரம் இருக்கிறது. எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்தவர்கள் ஆரம்பத்திலே வந்தவர்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். என்ன பாருங்க, இன்றைய நிகழ்ச்சி இந்த அன்னைக்கு நடக்க போகுது என்பது இப்ப அப்படி பண்ணாங்க. ஏறத்தாழ ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே, ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே முடியாகிவிட்டது. லேண்ட்மார்க் ஹோட்டலில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது என்று. இந்த நிகழ்ச்சியோட தலைவர் எப்போது நியமிக்கப்பட்டார்? இங்க வந்த இடத்துல திடீர்னு சருபுதீனோ அல்லது இஸ்மத்தோ போய் காக்காட்டா காக்கா நீங்க தலைமை நடத்தி தரணும் அப்படியா கேட்டாங்க? இல்லை. எப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் முடிவு செய்யப்பட்டதோ அப்பொழுதே அவர்கள் தான் தலைவர் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் தலைவராக இருந்ததுனால நேரம் வந்து மைக்க பிடிச்சிட்டு அட்டென்ஷன் நான் தான் தலைவர் எல்லாரும் இருந்தீங்க உட்காருங்களா? இல்லை. அப்ப அவர்கள் வந்து அங்கே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நம்ம மரியாதைப்படி இன்ஜினியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை காக்கா சாபி காக்க அவர்கள் தலைமை தாங்கி நடத்தித்தருவா என்று சொல்ல அங்கிருந்து ஒரு சகோதரர்கள் அதை நான் வழிமொழிகிறேன் என்று சொன்னார்கள். ஒருவர் முன்மொழிகிறார், ஒருவர் வழிமொழிகிறார். இதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகம் பிரபஞ்சம் என்ற மாபெரும் நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக அன்று நியமித்தான். தகுந்த காலம் வரும் சமயத்திலே அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முன்மொழிந்தான், அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வழிமொழிந்தான். இப்போ ரெண்டுமே இல்லையா இல்லையா ஹதீஸ், இப்படிதான் ஹதீஸை பார்க்கணும். ஒவ்வொரு ஹதீஸும் பார்க்கும்போது அவருடைய ஆண்டு ஆன்மீகவாதிகள் ஆயுங்கள் அவர்களுடைய அந்த விஷயங்களை சொல்லி சொல்லி தான் நாம் அவருடைய விளக்கங்களை கட்டுக்கொள்ளே தவிர நாம் தரியெடுத்து நாம் தண்டதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிவிடக் கூடாது. அடுத்தது என்ன, நாங்கள் இதை எடுத்தாலும் அல்லாட்டாலும் கேட்போம்.
எதை எடுத்தாலும் அல்லாவிடம் தான் கேட்போம். நான் கேட்கிறேன், தண்ணீருக்கு குளிர்ச்சியை கொடுத்தவன் அல்லா, நெருப்புக்கு சூட்டை கொடுத்தவன் அல்லா. தண்ணீர் சூடாகணும் என்ன அல்லாட துவா கேட்க வேண்டியதுன்னா ஏன் நெருப்பு பக்கத்தில் போகணும்? அல்லாஹாலா வேணா நெருப்பு அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த சுடும் தன்மையை கொண்டு உன்னுடைய தண்ணீரை சூடாக்குகிறது. அது மாதிரி நபிமாரனும் வழிமாறனும் அல்லாஹால் கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றலை கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றினார்கள். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ எதையுமே புரிந்து கொள்ள வேண்டிய வகையிலே புரிந்து கொள்ள சொன்னால் குழப்பமே கிடையாது. ஹதீசுகளை பல சம்பவங்கள் இல்லை. பனு குரைதா என்ற கோத்திரத்தோட ஒரு நெகோசியேஷனுக்காக வாதம் புரிந்த ஒரு விஷயத்தை பேசுவதற்காக அவர்களுக்கு எதை சார்ந்த அபு லுபாபா ரஹ்மத்துல்லாஹி என்ற சஹாபிய நாயம் சலாசன் அனுப்புனாங்க. அந்த அபு லுபாபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நேராக போனாங்க, அவர்களோட பேசினார்கள், ஒப்பந்தங்கள் பல கருத்து பரிமாறம் பண்ணிவிட்டு போர் தயாராக போருக்கு தயாராகக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டங்களில் ஒன்றை அங்கே வெளிப்படுத்தி விட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் அவருடைய தாய் வழியில் இருந்தாங்க, அந்த ஒரு ஒரு அக்கறையில் வெளிப்படுத்திட்டாங்க. ஆனால் அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்கள் மனசை உறுத்துது. ஆஹா, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக ஒரு ரகசியத்தை நாம் வெளியிட்டு விட்டோமே என்ற அந்த அச்சத்தினால அந்த பயத்தினால நேரம் மஸ்ஜித் நபவிக்கு போனாங்க. போய் ஒரு தூணை தன்னுடைய கைகளை கட்டி கொண்டாங்க. கட்டி கொண்டு சொன்னாங்க, காரணம் கேட்கும் பொழுது, நான் இது மாதிரி அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டேன், அதனால நான் என்னையே தண்டித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிவாசலில் என்னுடைய கைகளை நான் கட்டிக்கொள்வேன், துணியை கட்டிக்கொள்வேன், அல்லாஹாலா என்னை மன்னித்தான் என்ற செய்தியை ரசூலுக்கு அனுப்பணும், அப்பொழுதுதான் நான் வீட்டுக்கு வருவேன் சொல்லி அங்கேயே கையில் கட்டிக்கிட்டாங்க. தொழுகை நேரத்தில் மட்டும் அவருடைய கையை அவுத்துவிடப்படும், தொழுவார்கள், மீண்டும் கட்டிக்கொள்வார்கள், மனைவி வருவார்கள், உணவளிப்பார்கள், உணவை ஊட்டி விடுவார்கள், அப்படியே தான் இருப்பாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 6-7 நாட்கள் அது கூடியது என்று நான் நினைக்கிறேன். 7 நாட்கள் கூடுது. 7 நாட்களுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை இறக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அவர் செய்த அந்த தவறை நாம் மன்னித்து விட்டோம். இப்ப இந்த மன்னித்து விட்டோம் என்ற சுப சோபன செய்தி அந்த அபுலுபாவார் இல்லாதவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் கனிமிக்க சகோதரர்களை அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு அந்த அறிவிப்பு அந்த நற்செய்தியை ஒரு வாரத்திற்கு பின்னால் அவர் மன்னிக்கப்பட்டு விட்டார் என்ற அந்த நற்செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி மூலமாக சொல்லிவிட்டு அடுத்தது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதே அபு லுபாபா என்னிடம் வந்திருந்தால் அல்லாஹ் உடனே மன்னித்திருப்பான் சொல்றாங்க. அப்போ ஒரு வார காலமாக என்னங்க இது அர்த்தம்? மெட்ராஸில் இருந்து ராமநாதபுரம் மதுரைக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் மட்டும் போங்க, எங்களுக்கு பிளேன் டிக்கெட் வந்து காலையில் ரெடியாக இருக்கிற நான் பேங்க போய்ட்டு போகிறேன், உனக்கு நீங்கள் என்ன ட்ரெயினில் மட்டும் வாங்கலாம் யார் பிடிச்சிட்டு இருக்கா? இப்போ ஹதீஸுகளை புரிந்து கொள்ள வேண்டிய வகையில், வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டிய வகையை புரிந்து சொன்னால் எந்த விதமான பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு கிடைத்துள்ளோம். நம்முடைய கஷ்டங்கள் நீக்குவதற்கும் பிள்ளைகளை பொறுப்பதற்கும் இல்லாமல் முசீபத்தில் நீங்குவதற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொருட்டாக இருக்கு என்று சொன்னால் அதுவும் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆ, அதெல்லாம் கிடையாது, நேராக தான் இருக்குது. என்ன இருக்கு அருமையான சகோதரர்களே, அகழிப்போர், அகழிப்போர்ல உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அகழி தோண்டப்படுகிறது. அப்படி அகழி தோண்டப்படும் பொழுது இடையில ஒரு பெரிய பாறை குறுக்கிடுகிறது. இந்த பாறை குறுக்கிட்டோன்னு சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து உடைக்க முயற்சி பண்றாங்க. சல்மான் பாசி இல்லா தாங்க அவங்களோட அந்த திட்டத்தை கொடுத்தாங்க. ஈரான் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் சொல்லி அந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே குழி அகழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தோண்டக்கூடிய பகுதியிலேயே அந்த பாறை வருது. இப்போ பாறை வரும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்யணும்? பாறை தானே இருக்கு, நமக்கு கொஞ்சம் வளைஞ்சு தோண்டிடுமே அப்படி சொல்றாரு. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வச்சிருந்த அந்த மரியாதை வார்த்தைக்கு மதிப்பை பாருங்க. சரி, எதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகழி தோண்ட சொல்லியிருக்காங்க, இடையே ஒரு பாறை வருது, உடைக்க முடியல, என்ன செய்யலாம்? அப்படி கொஞ்சம் வளைஞ்சு தோண்டிட்டு போக வேண்டியது தானே. ஆனால் அப்படி செய்யவில்லை, நேராக போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போய் இந்த 4 பேரை அனுப்பி உடைச்சிக்கிட்டு சொல்லலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் தான், ஆனால் இன்றும் தனித்து இருந்ததில்லை. தனியாக இருப்பவன் தலைவனாக இருக்க முடியாது, மக்களுக்கு தொண்டு செய்பவனே தலைவனாக இருக்க முடியும். அதற்கு இலக்கணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே நேராக புறப்பட்டு வந்தாங்க. தன்னுடைய வாரக்கான கரத்தினால் கோடாரியை எடுத்தார்கள், அதை அடித்தார்கள், 3 முறை அடித்தார்கள், 3 முறை இறை வசனத்தை போய் அடித்தார்கள். நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் இறை வசம் முக்கியமல்ல, அது ஒழித்து அதை உடைத்தார்கள், குழி தொடர்ந்து போடப்பட்டது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் சிரமங்கள் என்ற தடை கேட்கல் வருகிறது, அதை நம்மால் உடைக்க முடியாது, கண்மணியான சல்லாவது மூலமாகத்தான் அதை உடைக்க முடியும். ஆகவே அவர் மீது மூலங்கள் பாடுவது, அவர் மீது கவிதை பாடுவது, அவர்கள் புகழையும் காலமெல்லாம் பேசுவது, இது அல்லாஹ்வுக்கு நம்ம முகப்பத்தை ஏற்படுத்தும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நம்முடைய முகப்பத்தை ஏற்படுத்தும். என்னக்கா மௌலது ஓதுறியே, மௌலது ஓதுறியே, மௌலது எழுதிருக்கிறியே, கவிதை படிச்சுட்டு இருக்கீங்களா, எங்க இருக்கு எங்க இருக்குங்கிறாங்க. அல்லாஹு அக்பர், எத்தனை 1000 மௌலது ஓதுனாலும் சரி, 1000 கவிதைகள் எழுதினாலும் சரி, 1000 காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எவ்வளவோ வார்த்தைகள் புகழ்ந்து பேசலாம், பத்தி பத்தியாக பேசலாம், ஆனால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபுக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் சிறப்பு எவ்வளவு தான் கொடுத்திருக்கான். எப்படி இந்த உலகத்திலே எவ்வளவோ பெரிய ஆபத்துகளுக்கு பெரிய பெரிய படைகள் பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது ஒரு சிலந்தியை வைத்து தன்னுடைய ஹபீபுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அதே மாதிரி உலகத்துள்ள அத்தனை மக்களும் ரசூலுல்லாஹி குழந்து பேச்சினாலும் கண்ணியத்தை கொடுக்க முடியல. அது கொண்டாலும் அல்லாஹ் தஆலா திருமலை குர்ஆனிலே ஒரே ஒரு சொல்லை வைத்து ஆயன் சலாஹத்து தர்ஜாவை முடித்து வைத்திருக்கிறான். தெரியுமா, ஒரே ஒரு சொல்லுவான், அந்த ஒரு சொல்லை வைத்து அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக கண்ணை ஆயன் சலாஹத்து தர்ஜாவை வைத்து வைத்திருக்கிறான். நிரந்தரமாக குர்ஆன் இருக்கும் காலம் எல்லாம் அந்த சொல்லு இருக்கும், அந்த சொல்லு இருக்கும் காலம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் இன்னும் உயர்ந்து இருக்கும். என்ன சொல்லு, சாதாரணமாக சொல் வழக்கு ஆளுநர்கள் இருக்கிறாங்க, சொல் வழக்கிலே சொல் உபயோகிக்கக்கூடிய ஒரு சொல்லை எடுத்துவிட்டு அங்கே அல்லாஹ் தஆலா வழக்கில் இன்னொரு சொல்லை இங்கே போட்டிருக்கேன். என்னன்னு சொன்னால் சூரா நூன், இந்த நூன் உள்ளே அந்த சூராவுடைய ஆரம்ப வசனம் இறங்கின இந்த சபபுல் நுசுருக்குள் பெருமாள் தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒருவன் தீயவன் நாயம் சல்லா அலிசன் அவர்களை மஜ்னூன் என்று சொன்னான், உடனே அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான். நூல் கல கலமியமா இஸ்து நூல் மா அந்த விஞ்ஞானம் இது ரப்பி கபி மஜ்னூன் வைஞ்ஞான கல அஜன் லைர மன்னூல் வ இன்னக ல ஃபீ குலத்தி நாயம் சொல்லல. அப்படியே நீங்கள் நற்குணத்தில் இருக்கிறீர்கள் சொல்லல, இன்னக்க அழகா அழகா குடியத்தில் அழிவுகிறான். குளிக்கில் அழிவு சொன்னால் நற்பண்பு நற்குணத்துக்கு மேலே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல ஃபீ என்ற சொல்லுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனா என்ற சொல்லை வைத்து நபி கண்ணினாயன் சல்லாஹ் அவர்களே இந்த உலகத்திலே நற்குணம் என்பதற்கு என்னென்னலாம் இருக்குதோ அது அத்தனைக்கும் மேலாக நீங்கள் இருக்கிறீர்கள், அத்தனை நற்குணமும் உங்கள் காலுக்கு கீழே இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் கீழே பிரசனமாக நமக்கு பறைசாட்டியிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். நாயம் சல்லாஹ் அவர்களும் அந்த குழியத்தில் ஆயும் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான நற்குணத்தை வெளிப்படுத்துவதாக தான் இருந்தாங்க. குழிக்கும் ஆயும் என்று சொல்வார்கள், அதுவேளை குழிக்கும் ஹசன் என்று சொல்வார்கள். தௌராத்தினுடைய சட்டம் சொல்லுவோம், அது பூச்சாலயத்தின் சட்டப்படி தௌராத்தி வேதத்தின் சட்டப்படி கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு பழிவாங்குதல் ஆகமாக்கப்பட்டிருந்தது. அது ஈசாலேஸ்வரமானுடைய கூட்டுப்படி இஞ்சினை சொல்வார்கள், இன்று பழையாற்பவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தை காமி அடித்தால் மறு கட்டத்தை காமி. ஆனால் நாயம் செல்லாசன் இஸ்லாமிய சட்டம் சொல்கிறது உன்னை அடித்தால் உன்னால் திருப்பி அடிப்பதற்கு நிச்சயமாக உன் உரிமை இருக்கிறது, ஆனால் நீ மன்னிச்சிடுவாய் அது உனக்கு சிறப்பு என்று சொன்னார்கள். ஆனால் அதையும் தான் நாயம் செல்லா உழைச்சவர்களுக்கு அல்லாஹ் பணி கொடுத்தான், இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னையும் செய்துவிட என்று சொல்வாங்க. அங்க கூட வள்ளுவர் சொல்றாரு அவர் நானே என்று சொல்லி ஒரு காரணத்தை அங்கே கொடுத்திருக்காரு, வைக்கப்படுற மாதிரி நன்னையும் செய்துவிடுங்க. அதுவும் இல்லாமல் நன்னையும் செய்துவிடுன்னு என்று சொல்லியிருக்கிறாங்க, நன்னயங்கள் செய்துவிடு என்று சொல்லல. நாயம் சதாவளச்சவர்கள் திருக்குறளுக்கும் மேலாக இன்னா செய்த ஒருவருக்கு அவர் நாணுவதற்காக இல்லை உண்மையாகவே நன்னயங்களை செய்தார்கள். அந்த சம்பவத்தை இன்ஷா நான் நினைவூட்டுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் செய்து புறப்பட சொல்லிட்டான். இதில் செய்து புறப்படும் பொழுது புறப்படுவதற்கு முன்னால காபத்துள்ளாவுக்கு போய் ரெண்டு ரக்கா தொழுன ஆசைப்படுகிறார்கள். அங்கு போகும்பொழுது அப்பொழுது இறை மறுப்பாளராக இருந்த உஸ்மானி உஸ்மானி தல்ஹா என்பவர் நின்றுட்டு இருக்கார். அவர் கலந்து சாகியல் ரசூல் சல்லாஹு கேட்கிறாங்க, ஒரு சாகி தாங்க நான் ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு தொழுகிறேன். அவர் சீத்த சொல்லல ரெண்டு ரக்கா தொழுதுக்கிறேன் அவர் மறுக்கிறார். ஏன்னா அவர் அன்பு இறையின் மறுப்பாளராக இருக்கிறார், மறுத்து விடுகிறார். இவ்வளவு கெஞ்சி கேட்கிறாங்க, தன்மையா கேட்கிறாங்க, அவருக்கு ஒத்துக்கவே இல்லை, குடுப்பிட்டார். உடனே நாயம் சல்லாஹு சொல்லும் அவர் மேலே இருக்கிறாரு, கண்மணியான சல்லாஹு சொல்லும் அவர் கொஞ்சம் கீழே படையில் இருக்கிறாங்க. சொல்றாங்க அபுத்து உஸ்மான் ஒரு காலம் வரும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் சொல்லுவாங்க. மற்றாக என்ன செய்வோம், அறுத்து கழிச்சு திட்டிட்டு போவோம். ஆனால் ஒரே வார்த்தை ஒரு காலம் வரும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன். அல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தை வரவழைத்தான். இப்போ ஏற்பட்ட ஒரு அவர் போகும்போது நிலை என்ன வரும்போது நிலை அது தனி கதை. அது மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ் தஆலா எப்படி தன் ஹபீபை கண்ணியப்படுத்துகிறான் என்று அறிவு வேண்டும்ங்க சொல்கிறேன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய 10,000 குஃபார்களும், உத்தேசமான நம்பர் சொல்றேன், 10,000 குஃபார்களும் இந்த அபு காசிமை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறியில இருக்கிற சமயத்தில் அல்லாஹ் தஆலா வெளியேற்றினான். அதே 10,000 குஃபார்களும் எங்கே இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கொன்று விடுவாரோ என்ற அச்சமுடைய நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு சேர்க்க இருக்கிறாங்க. காலத்தின் கட்டாயம் அவர் வேற வழியே கிடையாது, சாயி நாயன் சல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை கொடுக்கிறார். நாயன் சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நடந்துவிட்டது.
இப்ப பாருங்க அவர் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கிறார். என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்ற அந்த அச்சத்தோடு இருக்கக்கூடிய நேரம். அண்மையான சராசன் காபாற்று காபாக்குள்ளே சென்றார்கள், சிலைகளெல்லாம் உடைத்தார். உங்களுக்கு தெரியும், வெளியே வந்தாங்க. இருக்கக்கூடிய அத்தனை சாபங்களும் இன்று இந்த சாவி இவ்வளவு பெரிய உயர்ந்த பணி எனக்குத்தான் கிடைக்க வேண்டும், தனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று அத்தனை குழப்பா ராஷ்யங்களும் பட்ட சாபாக்கள் பெரிய பெரிய சாவிகள் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நேரா அந்த சாவியை அதே உஸ்மான் கரத்தை கொடுத்தாரு. சொன்னால் இது சாதாரண விஷயம் ஒன்றோட சொல்ல முடியாது, இதுவே பெரிய விஷயம் இல்லையா. தன்னைக்கு அனுமதிக்காமல் இறைவனையும் வணங்குவதற்கு அனுமதிக்காமல் ஒருவனுக்கு திருப்பி வந்து அவர் தண்டிக்காமல் விட்டாலே பெரிய விஷயம். தண்டிக்காமல் மன்னிச்சு விட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அத்தனை பேருக்கு மன்னிப்பு கொடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி மன்னிப்பு கொடுத்தாலே பெரிய விஷயம். ஆனால் சாவியை அவருடைய கரங்களே கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு அவர்கள் சூழ்நிலை கொடுத்தது முதலாவது தன்னை இன்னா செய்தாலே ஒருத்தல் அவர் நானே என்பது ரசூல் விஷயத்தில் கிடையாது. அடுத்தது நன்மையும் செய்தல், முதலாவது நன்மையும் அந்த சாவியை அவரிடமே கொடுத்தார். இரண்டாவது நன்மையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் அவர்களே கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த சாவி உங்கள் கரங்களில் தான் இருக்கும், உங்களிடமிருந்து இரண்டாவது நன்மையும். மூன்றாவது நன்மையும் உங்கள் கரத்திலிருந்து இதை வேற யாராவது எடுக்க முயற்சித்தார்களானால் வாங்க முயற்சித்தாரானால் அவர்கள் வழியேற்றி இருக்கிறார்கள் என்று அதை முஸ்லீம் உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு ஹராமாக்கி வைத்து விட்டார்கள். மூன்றாவது அப்ப காலம் வரைக்கும் அந்த சாவி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறது சொன்னால் இதில் மறைமுகமான இரண்டு மிகப்பெரிய சிறப்புகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. என்ன? கியாமத்து நாள் வரைக்கும் உங்களுடைய கைகளில் இருக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம்? கியாமத்து நாள் வரை அவருடைய சந்ததி இருக்கும் என்று அர்த்தம். லாகோப்ப நம்ம இங்கெல்லாம் குவி இருக்கிறோம், நம்முடைய சந்ததிக்கு அடுத்த சந்ததிக்கு அடுத்த சந்ததி இருக்குமா இல்லையா நமக்கு தெரியுமா? நாம் நிச்சயமா ஆசைப்படுவோம், எல்லாரும் துவாச்சிவோம் கியாமத்து நாள் வரைக்கும் நம்முடைய சந்ததி இருக்க வேண்டும் என்று. ஆனால் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அவருக்கு நன்மாராயம் புறப்பட்டது, கியாமத்து நாள் வரை உங்களுடைய சந்ததி இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய நன்மாராயம். அடுத்த நன்மாராயம் பாருங்க, அந்த கியாமத்து நாள் மாறி அந்த சந்ததி முஸ்லீமாகவும் இருப்பார்கள் என்று காட்டி. என்னுடைய பேரப்பிள்ளைய பேரப்பிள்ளைய பேரப்பிள்ளை முஸ்லீமாக நான் ஆசைப்படுறேன். எப்படி இருப்பாலும் அல்லாஹ் அல்லா தாலா நம்முடைய சந்ததிகளையும் கியாமத்து நாள் வரை முஸ்லீம்களாக ஆக்கியிருப்பாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்குள்ள ஆகியிருப்பானாக. குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் நபி வாழ்க்கையை பற்றியும் வரக்கூடிய அந்த வசுவாசை கலப்பக்கூடிய அந்த ஜின்களிலும் மனிதர் கூட்டத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டியிருந்தார். இப்படி அல்லாஹ் தாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மகத்தான நற்குணம் வைத்து இவ்வளவு அருமையான நற்செய்திகளை கொடுத்திருக்கிற இந்த உலகத்தில் யாராவது முன்னுதாரணம் காமிக்க முடியுமா? இவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து வச்சிருக்கான். இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தரஜாவை நாம் அறிந்து கொள்வதில்லை, இந்த சமுதாயம் அறிந்து கொள்ள மறுக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை புரிந்து கொள்ளும். அல்லாவை அறிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய ரசூல் மூலமாகத்தான் அறிந்து கொள்ளட்டும். அருமையான அல்லாவின் நல்லடியார்கள் ஹதீஸ் குதுசியை முழுக்க நான் ஞாபகம் முட்டுகிறேன். இன்ஷா ஹதீஸ் குதிரை விளக்கம் சொல்லி நம்மளுடைய உரை முடிப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன், நான் அறியப்பட வேண்டும் என்று நாடினே படைப்பினங்களை துவங்கினேன். கணியத்தில் புரியவில்லை, இப்ப இந்த ஹதீஸ் குதிசியை கொஞ்சம் ஆளை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா எப்படி அறியப்பட வேண்டும் என்று நாடினான்? உதாரணமாக அல்லாஹை அல்லாஹ் என்று அறியப்பட நாடினானா? அல்லாஹை அல்லாஹ் மட்டும் என்று அறிந்து கொள்வதுதான் என்ன இருக்குது? உதாரணமா பாருங்க, நானும் நம்புறேன் ஷர்புதீன் வெளியே போறோம், ஒரு ஆள் ஏத்தப்பட வர்றாரு, என்னை அறிமுகப்படுத்துறாரு, இவர் தாங்க மௌரூஃப். சரி, அதுக்கு என்ன? இப்போ மௌரூஃப் யாரு? துபாய் மேயரா, துபாய் நாடாவரு, எம்எல்ஏவா, எம்பியா, யார் மௌரூஃப்? அப்ப அவர் என்ன செய்வாரு? வந்திருக்கக்கூடியவர் ஒரு மேடை பேச்சவா இருந்தால் இவர் தான் மௌரூஃப், இவரும் மேடை பேச்சுதான் பேசுவார் என்று அறிமுகப்படுத்துவார். வந்திருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்காரராக இருந்தால் இவர் தான் மௌரூஃப், இவரும் ஹோட்டல் வச்சு நடந்துகிட்டு இருக்காருன்னு அறிமுகப்படுத்துவார். வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழராக இருந்தால் இவரும் மெட்ராஸ் தாங்க என்று அறிமுகப்படுத்துவார். அப்போ வரக்கூடிய ஆளுங்க மௌரூஃபை மௌரூஃபாக அறிமுகப்படுத்துவது எந்த பிரயோஜனமும் கிடையாது. மௌரூஃபுடைய சிஃபத்தை கொண்டு அறிமுகப்படுத்த வேண்டும். மௌரூஃப் என்பது யார் என்பதை கொண்டு அறிமுகப்படுத்த வேண்டும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைவாக இருக்கவில்லை, அல்லாஹ் அவரோட இருக்கக்கூடிய அந்த சிஃபத்துகள் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தது. அல்லாஹ் என்பது கஜானாவாக இருந்தால் அந்த கஜானாவிலே இருந்த அந்த பொக்கிஷங்களாக அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருந்தது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் மூலமாக அல்லாஹ் தான் அறியப்பட வேண்டும் என்று நாடினான், படைப்பிடும் தோங்கினான். அல்லாஹ் எப்போ இருக்கிறானோ அப்போ வந்து ஹாலிக்கு தான். ஆனால் ஹாலிக்கு படைக்கக்கூடியவன் எப்போ தெரியும்? அவன் நம்மை படைத்தான், அதனால் நாம் அறிந்து கொண்டோம், அல்லாஹ் நாம் படைக்க முடியவில்லை. அல்லாஹ் தான் ரசாக்கு தான், நாம் எப்போ ரசாக்குன்னு அறிந்து கொண்டோம், அவன் நமக்கு ரிசுக்கு அளிக்கிறான், அதனால் நாம் அறிந்து கொண்டோம் ரசாக்கு என்று. அல்லாஹ் தாலா நேரத்தை அன்புடையவன் தான், அவனுடைய நீரட்ட அன்புடைய நம்முடைய செலுத்தினான், அதனால் நாம் அறிந்து கொள்கிறோம் அவன் நீரட்ட அன்புடையவன் என்று. அதே மாதிரி அல்லாஹ் ரஹ்மான் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் நம்முடைய ரஹமத்தாக இருக்கிறான், நம்ம ரஹமத்தை அழிக்கக்கூடியவன் இருக்கிறான், அதனால் அல்லாஹ் தாலா
அல்லாஹ்வாக இருக்கவில்லை, அவன் அர்ரஹ்மானாக இருந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். இப்ப அல்லாஹ்வுடைய அர்ரஹ்மானாக இருந்து கொண்டிருக்கா சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலாவுடைய வந்து ஒரு ரஹமத்தை வெளியாக வேண்டும் இல்லையா. இப்ப ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரியே நான் தாஜீன் அவர்களே அறிமுகப்படுத்த ஒரு இடத்துல தாஜீன் அவர்கள் சிறந்த பாடகர்னு சொல்றேன். அப்ப அங்க சபையில சொல்லுங்க அப்படியா சிறந்த பாடகரா போய் பாட சொல்லுங்க, அவர் பாட மாட்டேங்கிறாரு. உடனே சொல்லி நீங்களா ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்களான்னு சொல்றாங்க. நான் பாட்டை கேட்டது இல்லைங்க. நம்ம எப்படி ஒரு பாடகராக இருக்க முடியும்? ஒரு நல்ல ஆளை பார்த்தீங்க, நல்ல சமயக்காரங்க, நல்ல சமைப்பாருங்கன்னு சொல்றோம். அப்படியா என்னென்ன ஸ்பெஷல், எதில் ஸ்பெஷல் செய்வதுன்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவர் சமைச்சு நீங்களா சாப்பிட்றீங்களா? நானும் சாப்பிட்டது இல்லை. அப்ப எப்படி ஒரு நல்ல சமையக்காரர் இருக்க முடியும்? அப்போ ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துறது அந்த அறிமுகம் முழுமையாக இருக்க ஆரம்பம் என்று சொன்னால், தாஜியின் சிறந்த பாடல் என்று நான் சொன்னால் அவர் பாட வேண்டும், அந்த பாட்டை நாமும் கேட்க வேண்டும். ஒருவர் நல்ல சமையக்காராக இருந்தால் சொன்னால் அவர் சமைக்க வேண்டும், அந்த சமையல் நாம் சாப்பிட வேண்டும். ஒரு நல்ல கொடையாளி என்று சொன்னால் அவர் கொடையை கொடுக்க வேண்டும், அந்த கொடையை ஜனங்கள் வாங்க வேண்டும். இப்போ அல்லாஹ் ரஹ்மான் என்று சொன்னால் அவன் ரஹமத்தை வெளிப்படுத்த வேண்டும், அதை வாங்கிக் கொள்வதற்கு ஆலமங்களும் வேண்டும். அல்லாஹ் தஆலா ஜோதியாக நூலே ஒருமதியாக படைத்தான், அந்த நூலே ஒருமதியா என்ற ரஹமத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆலமங்களாக நம்மை படைத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லினான், நம்ம அரசனாக்க இல்லா ரஹமத்தில் ஆலமி. இப்போ அல்லாஹ்வை அர்ரஹ்மான் என்று நாம் அறிந்து கொண்டது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். அன்பான அல்லாஹ் நல்லே, ஆக இப்படி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வகையிலே, புரிந்து கொள்ள வேண்டிய அந்த கோணத்திலே சான்றோர்கள் ஆண்டோர்கள் தலை சேர்ந்த உலமாக்கள் மூலமாக அடிபடைந்தவர்களாக நம்ம கேட்டோன்னு சொன்னால் அதன் மூலமாகத்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். இன்னும் ஒரே ஒரு யாம் எழுந்திருக்கிறேன், நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சொல், அது ஒரு நரகவாசியை சொர்க்கவாசி ஆக்கக்கூடியது. இதே அகழிப்போருடைய தலைவராக அபுசூத்தியான் வந்திருக்கிறார், அப்படி விசாரித்து வரல. அவர் நாயும் செல்லாவசியம் அவர்கள் உதயபாய்பு எம்என் ரவிலாத்தவர்களோட உழவு பார்க்க உள்ள அனுப்புறாங்க. அவர் உள்ள அனுப்ப போனவங்க போறவங்க உழவு பார்த்து கொண்டு இருக்கும்போது அபுசூத்தியான் அவர்கள் இவருடைய அம்புடைய அடிக்கிற தூரத்துக்கு வர்றாங்க. இப்ப இந்த அம்புடைய அடிக்க தூரத்துக்கு வரும்போது உடனே உதயபாய்பு ரவிலாத்தவர்கள் அம்பை எடுத்து வில்லில் போட்டு அடிக்க தயாராகிட்டாங்க. அந்த சமயத்துல தான் நாயும் செல்லாவசியம் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. என்ன சொன்னாங்கன்னு உதயபா அவர்களே, நீங்கள் உழவு பார்க்க செல்கிறீர்கள், உழவு மட்டும்தான் பார்க்கணும், எதுவும் செய்யக்கூடாதுன்னு. ஆயம் சலாவசம் சொன்ன ஒரு சொல், வேறு எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னதுனால உடனே அந்த அம்பை எடுத்து திரும்பி வைத்து விட்டு அவர் உழவு பார்த்து திரும்பி வந்து விட்டார்கள். கடைசி அபுசூப்பியான் அந்த போரிலே கொல்லப்படவில்லை, திரும்பி சென்றார், நீண்ட நெடுகாலம் வாழ்ந்தார். ஞான அல்லாஹ் நல்லடியாரை நினைத்து கொள்ளுங்கள், அன்று மட்டும் அந்த உதயபாய் இம்ரன் இல்லாதவர்கள் நாயம் செல்லா உலகம் அவருடைய சொன்ன அந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் இவர் தலைவரையே கொண்டு விட்டால் போரிலாம் ஜெயித்து விடலாம் என்று கொண்டிருந்தால் அபுசூப்பியான் ரசூல்லாவை நிராகரித்து ஒரு காபிரா மரணமடைந்திருப்பார். ஆனால் அன்று ரசூலுல்லாவுடைய அந்த ஒரு சொல்லை கேட்டு உதயபாய் இம்ரன் இல்லாதவர்கள் அம்பு உள்ள வைத்தார்கள். அபுசூப்பியான் ரயில்லாத்தாலா என்ற இன்ற காபிரா இருந்தவர்கள் அபுசூப்பியான் ரயில்லாத்தாலா அணுகு என்று அந்த ஈமானுடைய கண்முடன் கண்மணியான் சல்லாவசன் பார்த்த அந்த சொர்க்கத்து சஹாபியாக மரணமடைந்தார்கள். அல்லாஹுடைய ஒரு அல்லாஹுடைய ரசூலுடைய ஒரு சொல் ஒரு நரகவாசியையும் சொர்க்கவாசியாக மாற்றம் ஆளப்பட்டது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது சொல்லியது, யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று அந்த ஒரு சொல் உச்சா அல்லா நம் அனைவரையும் நம் பாவங்கள் எல்லாம் அல்லாவால் மன்னிக்கப்பட்டு சுமணத்திலே சேர்த்துவிடும் என்ற அந்த நச்சியிலே நம் எல்லோரும் நம்பிக்கை வைப்போம் என்று கூறியவனாக நான் மீண்டும் ஏற்று விஞ்ஞான சபையினர்களுக்கு என்னுடைய ஜசாக்களாக இருந்து நன்றியை கூறியவனாக விடைபெறுகிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹிப்புல் உலமா மௌரூஃப் காக்கா அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு சொற்பொழிவை தந்தார்கள், அவர்களுக்கு நன்றி. அவர்கள் பேசும்